என்னாலும் கனவு கண்டு நீதானே, நீ வேண்டும் என்றும் சிறுதுளி வீணே. உன் பாதங்களும் தரையினில் பட, பல வட்டம் பூச்சி அதிர்ச்சியில் விழ, கொஞ்சம் குழந்தை போல கற்று விசிறி போல என் மனதில் என்றும் காதல் தானே. என் காதில் கேட்கும் போலே போலே நீதானே, கலர் கனவாய் உசுதும் வானவில்லியே. என்னாலும் கனவு கண்டேன் நீதானே, நீ வேண்டும் என்றும் சிறுதுளி மீனே. நீ வேண்டும் என்றும் சிறுதுளி மீனே. ஹலோ, சேஞ்ச் த அசைன்மெண்ட் டு த மார்னிங். ஆ, வே விஜய், விச் பார்ட்? என் காதில் கேட்கும் போடி போடி நீதானே, கலர் கனவாய் உசுத்தும் வாழவில்லை. அப்படியே ஹோல் திங் எல்லாம் தெரியுமே, தெரிஞ்ச மாதிரி dekat lalat dekat sini memang banyak masalah. Lalat kadang-kadang bayangkan daripada sini, daripada sampai ke rumah hujung sekali tu boleh datang lalat. Customer ரொம்ப வர மாட்டறாங்க, ரொம்ப நாத்த அடிக்குது. கஸ்டமர் பண்டாயிட்டு சொல்லி பார்த்தா பண்டாய் எதுவும் கேட்கற மாதிரி இல்ல. அப்ப tindakan penduduk kawasan kat sini. Kita dah report lah. Kita dah buat laporan. Bila buat laporan adalah 2-3 hari datang, angkat bersih sekejap. Lepas tu 1 minggu lepas tu habis. Macam ni juga tak ada apa-apa lagi. குடியிருப்பு பகுதிகளில் தூய்மையை பேண வேண்டியது நம் அனைவரது கடமையாகும். நாம் ஒருவருக்கு ஒருவர் குறை கூறி கொள்வதால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. நம்முடைய அலட்சிய போக்கால் பொறுப்பற்ற தன்மையால் நமக்கு நாமே பிரச்சனையை தேடிக்கொள்கிறோம். நாம் குடியிருக்கும் பகுதிகளை அழகிய பூங்காவாக மாற்றுவோம். பரிணாம செய்திகளுக்காக ஜீவா சிவபாரதி. அப்புறம் பின்னால் அந்த ஒரு சின்ன பையன் பேசுவான் பாருங்க. ஓகே, இதை வெட்டிருங்க. சரி, நீங்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? ஹலோ, ஏய் ஜீவா, கேட்க மாட்டறாங்க. அக்கா பேசுறேன்டா. ஆ சொல்லுக்கா, என்னக்கா? அதான் பொண்ணு பார்க்க போறோம்ல, அப்பா ஞாபகப்படுத்த சொன்னாரு. நீ மறக்காம வெள்ளிக்கிழமை வந்து சேரு. என்ன, எத்தனை தடவைக்கா ஞாபகப்படுத்துவீங்க? அவர்கிட்ட சொல்லு நான் எங்கேயோ ஓடி போயிட மாட்டேன்னு சொல்லி. என்னமோ உலகத்துல அதை பொண்ணை பார்த்துட்ட மாதிரி பேசுறாரு. டேய், அவர் நம்ம அப்பா, ஞாபகம் இருக்கட்டும். சரி, நான் பொண்ணோட போட்டோ இமெயில் அனுப்புனேன், பாத்தியா? பிடிச்சிருக்காடா? அக்கா நான் இங்க வேலையா இருக்கேங்க்கா, நான் அப்புறம் பாக்குறேன். பொண்ணு பார்க்க லட்சணமா இருக்காடா, வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. நீ ஒழுங்கு மரியாதையா வெள்ளிக்கிழமை வந்து சேர்ற. ஓகே, சரி சரி சரி. செஞ்சுட்டு காசியாலமன் சந்தை தந்தியா, நான் ரீடிங்லவா. Hello, is it Mr. Lo? Yes, yeah, my name is Jeeva. Yes. Yeah, I saw a house for sale in Taman Petaling Garden. Yes. Is it still for sale or is it sold or not? Still available. Still available, huh? Yeah, what is the price? Oh, the price is 325. 325? Yeah. Oh, 325. மக்கள் மத்தியில் எனக்கு என்ன பேர் தெரியுமா? மிஸ்டர் சொல்யூஷன். எந்த பிரச்சனைக்கு நான் போனாலும் சரி அந்த பிரச்சனை சால்வ் தெரியல. கடை பக்கத்துல குப்பையெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க, எடுக்காம இருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது? இந்த குப்பை எல்லாம் எங்களுக்கு ரொம்ப மக்கியது, கஸ்டமர் ரொம்ப வர மாட்டாங்க, ரொம்ப நாத்த அடிக்குது. அழகு கே சுத்தி போடலாம். ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் லீடருக்குள்ள அழகுடா இது. என்ன சிரிப்பு! ஏய், பிரச்சனை நடக்கிற இடத்துல நம்ம வந்து சொல்யூஷனா போய் நிக்கணும்டா, அப்பதான் மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும். இதெல்லாம் உண்மை என்னன்னா தெரிய போகுது. மாங்காய் இதெல்லாம்
ஐயா சொல்யூஷன், அந்த பாத்ரூம் கழுவி 2 மாசம் ஆச்சு, அந்த பொலிஷனுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு அவன் பேசுது. ஸ்லமர் பகி விஸ்ம பண்ணாமா மாறணும், இப்படி தான் வாழணுங்கிற லட்சியம் வேணும். சீனரை பாருங்க, அவங்களும் கூலி வேலை பார்க்க வந்தவங்க தான், இப்போ எப்படி இருக்காங்க? எல்லாமே உழைப்பு தான் ஐயா. உழைக்கிற நோக்கம் இருந்துச்சுன்னா இந்த உலகமே நம்ம காலடியில். ஏய் ஜீவா, வா 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 வா, வந்து உட்காரு, ஜாயின் பண்ணிக்கோ. ஆ சாரை மீட் பண்ணிக்கோ, பெரிய ஆள் சார். நான் சொன்னேன்ல ஜீவான்னு. ஐம் பாலா, ஹலோ, நைஸ் டு மீட் யூ. உங்களை மாதிரி என்ன யூத்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா. குட் வீல் பாலா, சுருக்கமாக ஜிடபிள்யூனா எல்லாருக்கும் தெரியும். டிரான்ஸ்போர்ட், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஷிப்பிங், ஃபாரின் ஒர்க்கு சப்ளைன்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ தம்பி. ஹலோ சொல்லுங்கள் தம்பி, சொல்லுங்கள் தம்பி, நான் தான் பேசுகிறேன். இங்கே பாருங்கள் தம்பி, கடலில் விழுந்துட்டால் நீந்தி தான் கரைக்கு வரணும், அதுதான் புத்திசாலித்தனம். கஷ்டம் யாருக்கியா இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. இங்கே பாருங்கள் தம்பி, நான் சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஆளாக வருவீங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த 5000 வள்ளி தானே நான் உதவி பண்ணுறேன். ஆ என்னை பிறகு கூப்பிடுங்க. ஆ எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, பிறகு பேசுகிறேன். ஓகே ஆ ஓகே ஓகே. ஆ எதுவும் பிரச்சனையா சார்? இல்லை, உங்கள் வயசு தான் ரொம்ப நல்ல பையன். கேட்டரிங் சம்மந்தம் படிச்சுட்டு சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆரம்பிச்சிருக்காரு. நானும் 2-3 இடத்துல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போ பணம் இல்லை, புக்கிங்கை கேன்சல் பண்ணுன்றாரு. என் போலீஸ் என்ன தினம் தம்பி, நல்லவங்களுக்கு உதவி செய்யணும், அதுதான். ஏன்னா எப்போ யாருக்கு என்ன தேவைப்படுதோ அதை சரியான நேரத்தில் செஞ்சிடணும். இதுதான் என் பாலிசி, குட் வீல் பாலிசி. ஆ ஜீவா, வீடு தேடிக்கிட்டு இருக்கல, சார்கிட்ட சொல்லு, நிறைய கொண்டைக்கு இருக்கு, பார்த்து தருவார். எதுக்கு சாரை கஷ்டப்படுத்தணும்? இதில் என்ன கஷ்டம் இருக்குது? என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்ய போகிறேன். திஸ் மை கார்ட், எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. ஆ ஜீவா, சார் மிகப்பெரிய கார் பிரியர், ஒவ்வொரு தடவையும் இங்கே வரும்போதும் புது புது காரில் தான் வருவார். இன்ஃபேக்ட் சாரை நான் மீட் பண்ணதே ஷாலாமில் நடந்த ஒரு கார் எக்ஸிபிஷனில் தான். ஏ சார், நீங்களே எழுப்பி வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஒன்று தம்பி, கொஞ்சம் பொறுத்துங்க. நான் சொன்னேன்ல ப்ரோடான V6, அது ஒரு நல்ல விலைக்கு வந்தால் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். தம்பி, எந்த மாதிரி வீடு எதிர்பார்க்குறீங்க? சிட்டிக்குள்ளாரே பார்க்குறேன் சார். நல்ல வீடாக இருந்தால் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் போகிறாங்க. கொஞ்சம் மணியாச்சு, நான் அப்புறம் பார்க்குறேன். தம்பி, நல்ல வீடும் மனசுக்கு பிடிச்ச மனைவியும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் முக்கியம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நாளைக்கு நான் மீட்டு அங்கே வருவேன், மற்றதை பேசிக்குவேன். ஓகே. ஜாதக பொருத்தம் நல்லா இருக்குது, 10-5 பொருத்தமே போதுமானது. தின பொருத்தம் நல்லா இருக்குது, ராசி பொருத்தம் நல்லா இருக்குது, ரசிய பொருத்தம் நல்லா இருக்குது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கல்யாணம் இந்த திருமண பொருத்தத்தில் எந்த விதமான பழுதும் கிடையாது. 10-9 பொருத்தம் நல்லா இருக்குது. அப்புறம் கட்டி போகிற நிச்சயம் நல்லா இருப்பேன், பிரமாதமாக இருப்பான், வாழ்க்கையில் சீர சிறப்போடு வாழலாம். வேறு சனிக்கிழமை ஃபுட் சோல் இருக்குது, எல்லாரும் 20 கொடுத்துட்டாங்க, நீ இன்னும் கொடுக்கல. சீக்கிரம் எடு, சீக்கிரம் எடு, நான் கொடுத்துட்டேன். முடியாதுன்னு சொன்னாலும் விட போகிறதில்ல. நீ அனு அனு அனு. ஹாய் அனு. ஹாய் 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 அனு. சனி ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சு? செய்தி பார்த்தேன், நாட் பேட். தேங்க்யூ. எஸ் இன்ஃபர்மேஷன், ஏங்கல் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, குட். ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Part 2 and Part 3 இன்றைக்கும் நாளைக்கும் போகும், டைம் இருந்தால் பாருங்களேன். சைனாலேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் இது உங்களுக்கு. கொடுங்க கொடுங்க. தேங்க்யூ ஜிவா, திஸ் இஸ் ஃபார் யூ. எங்களுக்கு அதே மாதிரி வாங்கியிருக்கலாம், இது நல்லா தான் இருக்கு. எனக்கு அசைன்மெண்ட் இருக்குது, நான் அப்புறமா உங்களை பார்க்குறேனே. ஓகே, பை பை ஜிவா. பாக்ஸு பெருசாக இருக்கு, வா மாறுறேன்.
பொண்ணு பிரைமரி ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறா. பாக்குறதுக்கும் லட்சணமா இருக்கா. எனக்கு என்னமோ அந்த சம்மந்தம் சரியா வரும்னு தோணுது. எனக்கு அப்படிதாமா தோணுது. எல்லாம் சரிதான். ஆனா நம்ம வீட்டு ராஜா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. அவன் கண்டி இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லட்டும், இனிமேல் பட்டு பொண்ணை பார்க்க போறேன் மண்ணை பார்க்க போறேன்னு மட்டும் என்ன கூப்பிடாதீங்க. சும்மா இருங்க. ஏமா ஜீவா பொண்ணு படத்தை பார்த்தானா? இமெயில் அனுப்பினம்மா. ஆனால் பார்த்தானா என்னன்னு தெரில. எதுக்கு தலை ஒரு சாக்கு சொல்கிறான். அவன் என்றைக்கு தான் சாக்கு போக்கு சொல்லலை? தம்பி வீடு வாங்குற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை, நிறைய பிரச்சனை இருக்குது. ஃப்ரீ ஹோலா அல்லது லீஸ் ஹோலா அல்லது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது முதல் செக் பண்ணிக்கணும். செகண்ட் ஹேண்ட் வீடுனாக்கா லாயர் மூலிமா போய் செக் பண்ணணும், இல்லைன்னா அதுலேயே மாட்டிக்குவோம். ஏன்னா இந்த மாதிரி வீடு வாங்கிட்டு அவதிப்பட்டவன் நிறைய பேர் இருக்கான். எத்தனை பேர் வீட்டை வாங்கிட்டு அவதிப்பட்டிருக்கான்னு எனக்கு இல்லை தெரியும். ஏன்னா இந்த விஷயத்தில் டீப்பாக போய் பார்த்துக்கிட்டு வர்றவன் ஏன் எத்தனை பேருக்கு நான் செய்திருக்கிறேன் அதைத்தான் உனக்கு நான் சொல்ல வந்தேன். அதை நீ புரிஞ்சுக்கணும். ஓகே வாங்க. ஆ மில்லு தர ரெண்டுண்ணே. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் சரிப்பட்டு வரல. பக்கத்தில் இருந்தால் ரொம்ப விலையா இருக்குது, தூரத்தில் இருந்தால் மற்ற விஷயங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு சில டெவலப்பர்ஸ் தெரியும். இந்த வர பிகேஎன்எஸ் டிபிகேடு அதில் உள்ள ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரே எனக்கு தெரியும். அவங்கள பார்த்து பேசுகிறவங்க உங்களுக்கு வீடு கிடைச்ச மாதிரி தான் தம்பி. ஆ நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீ காசை வைங்க, நீங்கள் காசை வைங்க சார். வீட்டில் என் கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் ஒரு வீட்டை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவோடு இருக்கேன் சார். இப்படித்தான் வாழணும்னு ஒரு கொள்கையோடு இருக்க பற்றியா? அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். உங்களுக்கு புரியுது சார், எங்கள் அப்பா அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குதா? அவங்க வயசானவங்க தம்பி, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அதுக்காக ஏன் கவலைப்படுற? அவங்க கடமையை அவங்க செய்கிறாங்க. அதுக்காக கொள்கையை விட்டு கொடுக்க முடியுமா சார்? பொண்ணு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னா சொல்ல முடியும், அவங்க விருப்பத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எக்காரணத்தை கொண்டு கொள்கையை மட்டும் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி விட்டு கொடுக்கறது நம்மளை நாமே ஏமாத்திக்கிற சமம். கட்டிக்கு போகிற பொண்ணும் சரி வாழ போகிற வீடும் சரி ஒரு ஆம்பளைக்கு ரொம்ப முக்கியம். ஆ எத்தனை வீடு வேணால் வாங்கலாம், ஏன் காசு தான் மூணு நாலு வீடுன்னு கூட அடிக்கிட்டு போகலாம். ஆனால் வாழ போகிற பொண்ணு உறுதியாகவும் மனசுக்கு பிடிச்சவளாகவும் இருக்கணையா? நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துட்டேன், ஒன்றும் மனசுக்கு பிடிக்கல. வர ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் போய் ஒரு பொண்ணை பார்க்க சொல்லியிருக்காங்க சார். தம்பி ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? போய் பொண்ணை பாருங்கள், பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா மறுபடியும் டீ எது சாப்பிட்டு வந்துடுங்க. இதுக்கு போய் டென்ஷன் ஆகிக்கிட்டு சரி எனக்கு முக்கியமான ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்குது. நான் ரொம்ப ஃபங்க்ஷனாக வேறு போகணும். சரி சார், நானும் ஹோம் டவுன்லேருந்து வந்ததும் உங்களுக்கு கால் பண்ணுறேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒரு அண்ணன் ஸ்தானத்துலேருந்து நான் சொல்கிறேன், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உனக்கு பார்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ். தம்பி பொண்ணை இன்றைக்கி தான் பார்க்குறீங்க? அவள் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்குறேன் டிவியில் தான். நீங்கள் தான் அடிக்கடி டிவியில் வருவீங்களே. அப்புறம் தம்பி அவள் டீச்சர் வேலை செய்கிறா, தாய் தப்பா இல்லை. அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் குறையில்லாமல் செஞ்சுருவோம். தம்பி ரொம்ப அமைதியானவர் போல இருக்கு. எதுவும் போய் பேசணுன்னா பேசிக்கலாம். ஆமாப்பா போய் பேசிட்டு வா. அப்புறம் நாளைக்கு அது குறைய இது குறையன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஆமாம் வா போய் பேசிட்டு வா. உள்ளே போய் பேசுமா. விக்கி ரொம்ப சூடாக இருக்குமா, கொஞ்சம் ஐஸ் தண்ணி கொண்டு வா. நான் இப்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிலைமையில இல்லை. ஏன் பிடிக்கலையா? சரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு காடி வாங்கணும், ஒரு அழகான வீடு வாங்கணும் அப்படின்னு. ஏதோ நினச்ச அளவுக்கு இல்லைனாலும் காடியை வாங்கிட்டேன். அடுத்தது ஒரு வீடு வாங்கணும், ஒரு அழகான வீடு. அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம்லாம். நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எதுக்கு வந்தீங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கலாமேன்னு. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க லட்சியத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அதான் அவங்க திருப்திக்காக இதை நீங்கள் ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாமல் நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து. சரி இப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு சின்ன ரிக்வஸ்ட், அடுத்த முறை வீடு வாங்கிட்டு பொண்ணு பார்க்க போங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிடுவீங்க, பதில் சொல்ல வேண்டியது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏய் இப்படியே ஒரு பொண்ணு வேணாம்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ கடைசி இப்படியே தான் இருக்கணும். நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில்?
அந்த பொண்ணுகிட்ட என்னடா குறை கண்ட, அவள் ஜாதக பிரகாரம் அவளை கட்டிக்க போகிறவன் நல்லா இருப்பான்னு நம்ம கோயில் குறுக்கள் கூட சொல்லியிருக்காரு. நான் என்னென்னமோ மனக்கொட்டையெல்லாம் கட்டி வச்சுருந்தேன், எல்லாம் வீணாக்கிட்டியே. லட்சியமா லட்சியம்? ஏன் கல்யாணம் பண்ணவங்க யாரும் வீடு வாங்கினது இல்லையா? என்னத்தை படித்து கிழிச்சானுங்களோ தெரியல. டேய், படித்தவெல்லாம் அறிவாளியம் இல்லை, படிக்காதவெல்லாம் முட்டாளம் இல்லை, புரிஞ்சுக்கோ. சரி சரி விடுங்கப்பா, அதை பற்றி பேசி புண்ணியம் இல்லை. சரிம்மா, கடைக்கு போயிட்டு வரேன். சரிடா. வாழ போகிறது அவன், அவனுக்கு பிடிக்காட்டி என்ன பண்ண முடியும்? அவன் வழியில் தான் கொஞ்சம் விட்டு பிடிப்போமே. என்னது விட்டு பிடிக்கிறது? இதோட எட்டு பொண்ணு பார்த்தாச்சு, ஒன்றுமே பிடிக்கலன்னா எப்படி? ஒவ்வொரு தடவை பொண்ணு பார்க்க போகிறது, நீ வேணான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்குது தெரியுமா? எதையும் காலகாலத்தில் செய்யணும், இல்லைன்னா நம்ம உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? லட்சியம் கொள்கையோடு வாழ்கிறது தப்பா? எனக்குன்னு சில ஆசைகள் எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குது, அதையும் மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களோட விருப்பத்தை என் மேலே திணிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ ஒன்று நான் பெருசாக ஆசைப்படலையே. அழகான வீடு, ஒரு அழகான மனைவி, நான் வளர்த்த கனவை ஆசையை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். அட விடுங்க தம்பி, அப்பா தானே, அவர் தான் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்திருக்காரு. நானா சார் பார்க்க சொன்னேன், அவங்கள தான் பார்த்தாங்க, இப்போ நான் பிடிக்கலன்னதும் தாண்டி குதிக்கிறாங்க. தம்பி, நீங்கள் செஞ்சது தான் சரி. கல்யாணங்கிறது அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான பாதை. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையா? பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே பிரச்சனை தானே? எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் சார். வீடு பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, வீட்டில் அம்மா அப்பா பிரச்சனை. ஏன் சார், நானே என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டேன். நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? இனி அடுத்து நடக்கிறத போய் பார்ப்போம். ஹலோ, ஆ அசோக். இல்லை இல்லை, ரெண்டு நாளாக பிஸியாக இருந்துட்டேன், அதனால தான். ஆ, உங்கள் கொட்டேஷனை பார்த்தேன். அசோக், ஒரு முக்கியமான விஷயம், என் சின்ன பையனுக்கும் ஒரு பாலிசி போட்டிருங்க, ஒரு 200-250 வெள்ளி மாதிரி மாதத்துக்கு. ஓகே, அதில் இன்னொன்று, என்னுடைய பாலிசி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிடுங்க, 2-லிருந்து 3 லட்சம் வெள்ளி. ஓகேவா? போட்டுருங்க சார், இது நம்ம லைஃபுக்கு நாம கேரண்டி கொடுக்காம என்ன. போடுங்க, நான் நேராக வந்து உங்களுக்கு பார்க்குறேன். சரியா? ஆ சரி சரி, ஓகே, பாய் பாய். ஒரு இன்சூரன்ஸ் ஃப்ரெண்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாலிசி எடுக்க சொன்னார். எவ்வளோ சம்பாரித்து என்ன புண்ணியம் இருக்குது? நம்மளை நம்பி வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணாம். அதுதான் சரி, நாளைக்கு நீங்கள் ஃப்ரீன்னா ஒரு 2-3 வீடு இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? ஓ, நாளைக்கு நான் ஃப்ரீ தான் சார், போகலாம் சார். என்னடா பார்த்துட்டு இருக்க? பங்களாவா? பங்களாவெல்லாம் வாசிக்க முடியாது, பசங்க பார்த்து அப்பார்ட்மெண்ட் பாரு. அப்பார்ட்மெண்ட்டா? நீ சொந்த வீட்டில் நீ ஆணி அடிக்கிறதா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போய் பெர்மிஷன் கேட்கணும், அதெல்லாம் ஒத்து வராது. எங்கேயாவது டபுள் ஸ்டோரி வீடு இருந்தால் சொல்லு, ஒரு 20x17 ஓகே தான். அங்கேயும் மனசால தானே இருக்கேன், ஜிம்மு ரெஸ்டாரண்ட் ஹாலு எல்லாம் ஒரே இடமா இருக்க. அதெல்லாம் சரி தான், ஆனால் எனக்கு பிடிக்கலையே. இங்கே பாரு, நீ கீழே போய் உன் காடியில் ஜாமான் எடுத்துகிட்டு வரதுக்கே 10-15 நிமிஷம் பிடிக்கும், அதுவும் லிஃப்ட்டு கட்டு போச்சுன்னு வச்சுக்கேன், சொல்லவே வேணாம். எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த 2 நாளைக்கு மேலே அப்பார்ட்மெண்ட்லாம் தங்க மாட்டாங்க, வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு. அப்புறம் மை, இப்போ ஜிடபிள்யூ என்ன சொன்னார்? நாளைக்கு போகிறோம் ஒரு வீட்டை பார்க்க, பிடிச்சிருந்தா பேசி முடிக்கிறோம், சாவியை வாங்குகிறோம், உடனே குடித்தனம் போகிறோம். அப்பா, வாடகை மிச்சம். ஓஹோ, குடி போகிறேன்னு சொல்லிட்டனும்? இல்லை, நாக்கு உணர்ச்சி வசப்பட்டுருச்சு, நான் மட்டும் போகிறேன். பழசெல்லாம் மறந்துட்ட, வர்றப்ப என்ன எடுத்து வந்த? போட்டிருக்கிய அந்த நாத்த ட்ரௌசர் தான், இங்கே கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி பிடிச்சி இப்போ மட்டும் தனியாக. ஆ, நடக்கட்டும் நடக்கட்டும். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா, ஆனால் உங்கள் மாதிரி காளி பசங்கள்லாம் வீட்டில் குடி வச்சா எங்கள் அம்மா ஏசுவாங்க. டேய், யாரை பார்த்து காளி பசங்க? அவனை படுக்க வச்ச அப்படியே தேய்ச்சா. சும்மா சொல்லுண்டா, உட்காருங்கடா. அப்புறம் தம்பி, இப்படி பார்த்தீங்கல்ல, மேலே நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காரு, பின்னாலும் இழுத்து கட்டிருக்காரு. பிடிச்சிருந்தா சொல்லுங்க, ஓனரை வர சொல்லுவான், அப்புறம் பேசி முடிச்சுக்குவோம். சார், இந்த ஏரியாலாம் ஓகேவா தான் சார் இருக்கு, ஆனால் ஒரு சின்ன சிக்கல் சார். தம்பி, மனசில் உள்ளது தயங்காமல் சொல்லுங்க தம்பி. இதில் என்ன வேற புதுப்பீடு போய் பார்ப்போம், வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. இல்லை சார், வாங்குறதே வாங்குறோம், ஒரு புது வீடு வாங்கிடலாமேனு பார்க்குறேன். எனக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குறதுல அவ்வளோ அபிப்பிராயம் இல்லை சார். தம்பி, இதுதான் தம்பி, இதுதான் உங்ககிட்ட பிடிச்ச பழக்கமே இதான் தம்பி. மனசில் வச்சுக்காம அப்படி தெளிவாக பேசுகிறீங்க பாருங்கள், அது ஒரு பெரிய விஷயம். என்ன கேட்டிங்கன்னா, இந்த செகண்ட் ஹேண்ட் வீடே வாங்கக்கூடாது தம்பி. எவனோ வாழ்ந்த வீட்டை போய் நம்ம வீட்டில் போய் வாங்குறதா? என்ன போங்க தம்பி, என்ன பழசு பழசு தான், புதுசு புதுசு தான். உங்கள் பட்ஜெட் எனக்கு சரியாக தெரியல தம்பி, அதனால தான். இல்லைன்னா இந்த வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்துருக்க மாட்டேன்.
டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி கையில் 20,000 வச்சுருக்கேன். பத்தாவதுக்கு எனக்கு பேங்கில் 2,5,000 வரைக்கும் லோன் எடுக்கலாம். அதோட வீடு ஃப்ரீ ஹோலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். சத்தியமான வார்த்தை தம்பி. இந்த சின்ன வயசுலையும் இப்படி அழகாக சிந்திக்கிறீங்க பாருங்கள், உண்மையிலே அது பெரிய விஷயம். வாங்குகிற சொத்து காலாகாலத்துக்கு நிலைக்கணும்னு ஒரு கரெக்டான ஒரு ஐடியா பண்ணி வீட்டை வாங்க பிளான் பண்ணுறீங்க பாருங்கள், இது பெரிய விஷயம். இந்த வீட்டுக்கே நீங்கள் வரலன்னு நினச்சிங்க, வாங்க அங்கே போவோம், அந்த வீட்டை பார்த்து வரோம், சும்மா பார்த்து வரோம், வாங்க. இதெல்லாம் என்ன? இது போன்ற கைவிடப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் நாட்டின் பல பகுதிகளில் காண நேர்வது வேதனை அளிக்கிறது. பொதுமக்கள் பாதிப்படையாமல் இருக்க அவர்களின் பணத்திற்கு உத்தரவாதம் வழங்க அரசாங்கம் முறையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாகும். பர்னாமா செய்திகளுக்காக ஜீவா சிவபாரதி. பார்த்து எதாவது பண்ணுங்க, கொஞ்சம் அந்த தகரம் எல்லாம் எடுத்துலாம் எல்லாம் எடுத்துருங்க. ரொம்ப நீங்கள் எடுத்துக்கிட்டு இருங்க, எனக்கு ஃபோன் வந்துருச்சு, கொடுத்துங்க. ஓகே, டிஸ்டர்புக்கு மன்னிக்கணும் தம்பி. ஆ, ஒரு முக்கியமான விஷயம், அது சந்தோஷமான விஷயம். சொல்லுங்கள் சார். நீங்கள் எதிர்பார்த்த விட பிரமாதமாக அமைஞ்சிருக்கு வீடு. அப்படியே சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அது உங்களுக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அமையணும், அதுதானே முறை. என் மனசாட்சியே சொல்லுது சார். அதாவது நீங்கள் வேலையை முடிச்சு நேராக ஆஃபீஸ்க்கு போயிருங்க, நானும் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், சரியா? சரி சார், ரொம்ப நன்றி சார். ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். ஓகே, ஆ பாய் தேகு. ஓகே, ஆ தம்பி, நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வீடு அமைஞ்சிருக்கு. இங்கேயே மலைச்சு நின்னா இப்படி உள்ள போய் பாக்குறது வாங்க தம்பி. இங்கிருந்தா கம்பவுண்ட் இப்படி ஆரம்பிக்குது பாருங்க தம்பி, எவ்வளவு பெரிய இடம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அப்படியே காத்து சுமாச்சு குழுகுழு வரல. இந்த பக்கம் பாருங்க, தித்தி வம்சோட ஒரு பகுதி தம்பி இது. 10,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படி சுற்றி, அதுலேருந்து இப்படியே போய்கிட்டே அப்படி வரலாம். இந்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஏரியான்னு. உள்ளே போய் பாருங்கள் இன்னும் என்னென்ன வேலை இருக்குன்னு. என்ன மனைச்சிட்டீங்க, உள்ளே போக. மேமாடி போய் பார்த்தால தெரியும். அந்த பக்கம் பாருங்கள். ஆ எப்படி? ஏன் சார், இந்த இடத்துல எப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி சார் தெரியாமல் போச்சு? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு வேலை இல்லாமல் போயிருக்கோம். உள்ளபடியே நிறைய இடம் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இங்கே கீழே இவ்வளோ பெரிய ரூம், இது ஒரு ஹாலை கூட பாய்ச்சிக்கலாம். டாய்லெட்ஸாக பாருங்கள், அந்த பக்கம் தண்ணி, அப்படியே போட்டை அப்படியே வந்து பார்க் பண்ணலாம், அந்த வசதி இருக்காங்க. இங்கே பாருங்க, இது ஒரு பாத்ரூமு. இது பாருங்கள், இதுதான் டைனிங் ஏரியா, டேபிள் அங்கே போட்டுக்கலாம். இது பாருங்கள், கேபினெட்லாம் அப்படியே எல்லாம் பெரிய வசதி இருக்குது, பறந்த இடம் நல்ல வசதியாக அமைச்சிருக்காங்க. அப்படியாங்க, இந்த பக்கம் பாருங்கள், சும்மா அப்படியே சாய்ந்தர நேரத்தை சும்மா கலகல கலகலன்னு வரும் காற்று. சரி தம்பி, மொத்தமே 140 யூனிட் தான் இருக்குது. அஃபிஷியல் லான்ச் கிடையாது, சாஃப்ட் லான்ச் தான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒருத்தர் இருக்காருன்னு, அவர் மூலியமாக தான் இந்த ஏற்பாடு நடக்குது. அவரால் தான் பூமி புத்திரா ரேட்டுக்கு நமக்கு கிடைக்குது. அவரை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுன்னு வைங்க, இந்த வீடு உங்களுக்கு தான். என்ன யோசிக்கிறீங்க, மொத்தமே 140 யூனிட் தான் இருக்குது தம்பி. இதை விட்டோம்னா அப்புறம் வாய்ப்பு போயிடும். நீங்கள் வாங்க, மேலே வந்து பாருங்கள். வாங்க தம்பி, என் வீட்டை பாருங்கள், அசர மாதிரி எவ்வளோ இருக்குது சார். கவனிக்கணும்னு சொன்னீங்களே, அது எப்படி சார்? மன்சூர் நல்ல மனுஷன் தான் ஐயா, ஆனால் காசு கொடுத்தது தானே உள்ளே வேலை நடக்கும். தம்பி, நான் வந்து 100% லோனுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன், ஆனால் கோபி காசு ஒரு 9K கேட்குறாரு. பாருங்க, ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனக்கு என்ன வேலை விட்டு கிடையாதா? எனக்கு எவ்வளோ வேலை கிடைக்குதுயா? ஏன் இதெல்லாம் விழுந்தெடுத்து செய்கிறேன்? உங்களுக்காக, உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா, அதனால தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, இந்த வாய்ப்பை விட்டுங்க, சிட்டியில் இதை விட ஒரு அருமையான வீடு உங்களுக்கு கிடைக்காது, அடித்து சொல்லிடுவேன். ஆமாம், நீங்கள் வாங்க, மேலே வந்து பாருங்கள். நீங்கள் வாங்க, இங்கே பாருங்க தம்பி, நீச்சல் குளம் மாதிரி எப்படி கட்டி போட்டிருக்கானு. குளிக்கிறதா, நீச்சலே அடிக்கலாம். வாங்க, வீடு பிடிச்சிருக்குல்ல, என்ன சிரிக்கிறீங்க? இங்கே பாருங்க தம்பி, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது தம்பி.
ஆனால் உங்களை என் சொந்த தம்பியாக தான் நினைக்கிறேன், வழங்குறேன். இவ்வளோ தூரம் செய்கிறதெல்லாம் அதுக்காகத்தான். பாருங்க தம்பி, இப்படிப்பட்ட அமைப்பு எந்த வீட்டுக்கு வரும்? இங்கிருந்தே நீங்கள் மீன் பிடிக்கலாம், அவ்வளோ வசதி இருக்கு. எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார். இந்த வீட்டை பேசி முடிச்சிடலாம் சார். முடிச்சிடலாங்கிறீங்க? முடிச்சிடுவோம் தம்பி. இந்த வீடு உங்களுக்கு தான், முடிவு பண்ணிங்க. தம்பி நீங்கள் உண்மையில அதிர்ஷ்டக்காரன் தம்பி. ஓகே வாங்க. ரிமா சார், ரிமெம்பர் வி ஆர் ஜெர்னலிஸ்ட். நம்மக்கிட்ட பேனா பவர் இருக்குது, மீடியா பவர் இருக்குது. நம்மளை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, ஏமாற்றவும் முடியாது. சாரி, குட்வில் சார் பற்றி எனக்கு சரியாக எதுவும் தெரியாது. பட் டெய்லி நம்ம நிறைய சீட்டிங் கேசஸாக பார்க்குறோம். சொசைட்டியில் அவருக்கு நல்ல பேர் இருக்குது. அவர் கமிஷன் எதிர்பார்த்து எதுவும் செய்யவும் மாட்டார். உனக்கு தெரியுமா, எத்தனையோ தடவை நாங்கள் வெளியே சாப்பிட போயிருக்கோம். இது வரைக்கும் ஒரு தடவை கூட எனக்கு காசு கட்ட விட்டதே இல்லை. சரி ஜீவா, நான் கொஞ்சம் அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சி யூ லேட்டர். பை பை. ஏய் ஜீவா, இன்னைக்கு ஃபுட்சால் கேம் இருக்குது, மறந்துடாத. எலங்கோக்கிட்டையும் சொல்லிடு சரியா? அனு, நீங்கள் தான் பேங்காக் பீரோவுக்கு சீஃபாக போகிறீங்களா? அது ஒன்றும் கன்ஃபார்மாக இல்லை. ஓகே ஓகே. எலங்கோ, சொன்னால் நம்ப மாட்டேன், அந்த வீட்டுக்கிட்ட எல்லாத்துக்குமே வசதி. ரெண்டரை சொன்னாங்க, எனக்கு ரெண்டு கிடைக்குது. ஒரு திருமணமாக போகிறனால எனக்கு ரெண்டு கிடைக்குது. உண்மையாவா? வீட்டு வாசல்லருந்தே தூண்டி போடலாம். தாசி அவ்வளோ கிட்ட. ஏய் நீ ரிப்போர்ட்ரு, இது ஒன்றும் செய்தி இல்லையா? எனக்கு தெரியும், நம்ப மாட்டேன். உனக்கு நம்பிக்கை எல்லாம் கூட வேணா காட்டுறேன். பியூட்டிஃபுல் ஹவுஸ். ஓகே வா. என்னன்னு தெரில, கொஞ்ச நாளாக காலையில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுது காடி. பேட்டரி நாளையாக இருக்கும், பேட்டரி தண்ணி செக் பண்ணியா? செக் பண்ணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ பேட்டரி செக் பண்ணு, அதுதான் இருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், அந்த வீடு உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சிக்காமல் இருக்குது. சரி, ரொம்ப பேச வேண்டாம், அது வீடை போய் பார்ப்போம். அப்பா அவ்வளோ பெருசா, எப்படி எப்படி இருக்கு? சரியான அழகா இருக்குடா, இவ்வளவு பெருசா இருக்கும் நான் நினைச்சே பார்க்கல. வா உள்ள வந்து பாரு, மிரல்ல போற நீ. குட்வில் பெரிய ஆள் தான்டா, உண்மையிலே உள்ள ஆள் இல்லைன்னா இந்த மாதிரி வீடு கிடைக்க ரொம்ப கஷ்டம்டா. நான் சொல்லல, இங்க நிறைய அப்படி தூண்டில் போடலாம். ஆமாண்டா, பக்கத்துலயே மீன் பிடிக்கலாம் போல இருக்கு. ஐயோ டே, எனக்கும் இதே மாதிரி ஒரு வீடு பாத்துடுறா, அது முடிஞ்சா பக்கத்துலயே பாடுறா. ஏண்டா டேய், நான் நல்லா இருக்குது, உனக்கு பிடிக்கலையா? டே டே, ஒன்னா கோழிலாம் விளாண்டுருக்கேன், நானா தெரியுது புடி சொல்கிறேன். இந்த கதைலாம் சொல்லாத, நான் வேணா அடிச்சு கேட்டு பார்க்குறேன். இருந்தால் ஒன் ஆசை. அடி அடி, அதை மொதல் செய். சரிவா, உள்ளே போய் பார்ப்போம் வா. டேய் நல்லா பாடுறா பாரு. சார் இது வந்து 3-phase எலக்ட்ரிக் பாக்ஸ் போட்டிருக்காங்க. மார்பிள்ஸ்லாம் இம்போர்ட் மார்பிள்ஸ் பாரு. எத்தனை லைட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாரு. 3-phase ஃபுல்லாக ஐக்கம் போட்டுடலாம்டா ரூமுக்கு. இன்னும் நீ கிச்சன் பார்க்கல, மேலே மாடி பார்க்கல, ஸ்விம்மிங் பாத் அப் இருக்குது அதை பார்க்கல. நீ அங்கே பின்னால் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, போட் பார்க் பண்ணி அப்படியே மேலே வரலாம். ஐயோ, நான் நினச்சி பார்க்க வெயில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆ வா, கிச்சன் பார்ப்போம். ஆ இதுதான் கிச்சன், எப்படி இருக்கு? நீ ஃபுட்சால் தொடர் பொருசுக்கு இருக்கட்டும். விட்டா ஃபுட்சாலே விளையாடிடலாம் போல இருக்குங்க. கிச்சனில் கேபினெட்லாம் போட்டா சரியா இருக்கும்டா. இங்கே நான் டைனிங் டேபிள் போடுறேன். இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கிச்சன் செட். ஆமாம்மா, நீ பெரிய கற்பனை பண்ணி வச்சுருப்பிய எல்லாத்தையும். அப்புறம் அங்கே வா, இங்கே வந்து பார். இங்கே பார்த்தியா, இங்கே ஒரு போட்டை பார்க் பண்ணி இங்கே ஒரு படி செஞ்சுன்னு வச்சுக்கேன். இது ஒரு என்ட்ரன்ஸ். நான் நினைக்கிறேன் கூடி சீக்கிரம் என்னுடைய இந்த சென்டரை விற்றுட்டு ஒரு 50 horsepowerல ஒரு போட் வாங்கிக்க போகிறேன். நல்ல ராயல் ஃபேமிலி மாரி பேசுகிறேடா. மாடிக்கு வந்து பார். மேலே ஒரு லிவிங் ரூம், மூணு ரூமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஓகே இங்கே வா, இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பாத்தா பற்றியா? என்னடா இது, ஹோட்டல் லெவலில் இருக்குது. டேய் மார்பிள்ரா இது, மார்பிள். வா அடுத்த இடத்துக்கு வா. சும்மா கனவு கணாதுவா.
ஏரி கரையின் மேலே நான் போவேன் போட்டு மேலே. டே சாயந்தரம் ஆனால் நான் இங்கே தான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். எப்படி இருக்கே வீடு? என்னால் ஒன்றும் பேச முடியல. ஜிவாடி ஜிவாடி ஜிவா ஜிடபிள் கால் பண்ணி கேட்டு பாருடா, நூறு வீடு இதேமாரி கிடைக்குமான்னு. நீ சொன்ன பற்றி நானும் மறந்துட்டேன். இரு கால் பண்ணி கேட்டுப்பாரு, இதேமாரி நூறு வீடு கிடச்சிச்சுண்ணா சூப்பர்ரா. ஆ சார், நான் தான் சார் ஜீவா பேசுகிறேன். சார் எனக்கு ஒரு வீடு பார்த்தீங்களா, அதே மாதிரி வீடு பக்கத்துல இன்னொரு வீடு கிடைக்குமா சார்? ஆ கூட்டாளிக்கு சார். இல்லை சார், பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார். சின்ன வயசுலேருந்து நாங்களாம் ஒன்றா தான் படித்து வாழ்ந்தோம் சார். ஆ ஆமாம் சார். இல்லை அவரும் வீட்டை பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்றாரு. ஆ ஓ ஆ ஓகே சார். ஆ சரி சார், கூப்பிடுங்களேன். ஓகே ஓகே. ஆ பாய் சார். சின்னாச்சு கொஞ்சம் கஷ்டமா, ஆனால் ட்ரை பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. கடைச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாட்டேன் நான். ஒன்று, நான் இந்த வீடை வாங்கியிருக்கிறது நம்ம கைங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. சொல்லலையா நீ? யார்கிட்டையும் சொல்லலை. எஸ்என்பி சைன் பண்ண பிறகு சர்ப்ரைஸாக எல்லாத்தையும் கூட்டு வந்து கட்டும். சர்ப்ரைஸ். ஈவினிங் எல்லாரும் வாக்கிங் தாண்டா போவாங்க, நம்ம இனிமேல் போட்டிங் போவோம். கரெக்டாக சொன்னவோ. உண்மையிலே சொல்கிறேன், என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரில, இப்படி ஒரு வீடு அமைஞ்சிருக்கிறேன். இதே மாதிரி நானும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அம்சமான பொண்ணு கிடச்சின்னு வச்சுக்கேன். சரி ரஜிவா, இங்கே தண்ணி எப்படி வெட்டி இருக்கானுங்க? தித்தி வாங்கசாலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க, எந்த பக்கத்துலேருந்து வருது? டே உலகத்தில் பல விஷயம் நமக்கு புரியாமல் இருக்கு. ஏன் இந்த வீடு எனக்கு கிடச்சதே எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி இதெல்லாம் கேட்காதரா, ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். கமலாசன் சொன்ன மாதிரி தண்ணி எங்கேருந்து வருது? ஹலோ, குட் மார்னிங் தம்பி. நான் தான் பேசுகிறேன். முக்கியமான விஷயம், காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சிட்டேன். ஆ மன்சூர்கிட்ட பேசி முடிச்சிட்டேன் தம்பி. ஆ இப்போ எங்கே இருக்கீங்க? எது ரிப்பேரா? அது ஒரு பெரிய பிரச்சனை. இதை போடுறேன் உங்கள் என்ன இடம்? கரெக்டா வந்துட்டீங்களா? சரி சரி. என்ன சார் பசியா இருக்கியா? என்ன தெரியல சார், ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் மக்கார் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரேடியா ஸ்டார்ட் பண்ணல, என்னன்னு தெரியல. பாருங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார். ஆ தேங்க்ஸ் சார். ஓகே தேங்க்ஸ். ஆ தேங்க்ஸ். ஓகே. கூப்பிட்ட நேரத்துக்கு உடனடியாக கரெக்டாக நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நீ இது என்ன தம்பி வச்சுங்க நீ? அது இது நமக்கு நண்பர் அவர். தம்பி இது ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, இது சரி வராது. நான் நினைக்கிறேன் பேட்டரி வீக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது தம்பி, முதல்ல போய் அங்கே செக் பண்ணிக்கோ. நீங்கள் வாங்க, நம்ம என் காரை ஃபோன் பண்ணுங்க. வாங்க நீங்கள். ஆ வாங்க வாங்க. நம்ம தம்பியோட காரு காலையில் என்ன ப்ராப்ளங்க? ஆ செக் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் ப்ராப்ளங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே போனே தந்துவிடுங்க. பார்த்து ரேட் எல்லாம் போடுங்கண்ணா, எனக்கு போடுறோம். சரிங்க சரிங்கண்ணா, நான் எப்போதும் ரீசனபிளாக தான் சார்ஜ் பண்ணுவேன். இது பேட்டரியும் உங்களோட டைம் டு சேஞ்சில் ஃப்ளாட் ஆகிடுச்சு. அப்புறம் உங்கள் ஆல்டர்னேட்டரும் கொஞ்சம் சார்ஜிங் சரியில்லை. அப்போ ஆல்டர்னேட்டரும் ரிப்பேர் பண்ணணும், நீங்கள் பேட்டரியை மாற்றணும். அப்போ தான் ப்ராப்ளம் இல்லாமல் ஓடும். நீங்கள் சொன்ன ரேட் சொன்னால் சரி தான். ஏன்னா அதனால தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். தம்பிக்காக கரெக்டாக செஞ்சிடணும், அவ்வளோதான். நான் உங்களுக்கு ரிசனபிள் நல்லா அழகாக செஞ்சு தருங்களேன். ஓகே ரொம்ப நன்றிண்ணே. தம்பி ரிப்பேருக்கெல்லாம் காசு இருக்குல்ல? இருக்கு சார். இல்லைன்னா சொல்லுங்கய்யா. இருக்கு சார். தேவைப்படும் போது உதவி செய்யணும், அப்புறம் என்ன நம்ம பழகுறதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடுமே சார். சொல்லுங்க. உங்க நட்பு கிடைச்சது ரொம்ப பெருசு சார். இதோ போய் பெருசு படுத்துக்கிட்டு. ஆ அடடட, இந்த கார் ரிப்பேர்ல சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேன். காலையில போன் பண்ணதே அதுக்கு தான். ஒரு வீடு கட்டிருந்தீங்களா இளங்கோ?
இளங்கோவுக்கு இன்னொரு வீடு இருக்கு. அப்படியா சார்? மன் சார் கிட்ட சொல்லிட்டேன், அவரும் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. நீங்க நேரா செஞ்சு பேசிக்குவோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா இளங்க அழைச்சிட்டு வந்துருங்க. சரி சார், இன்ஸ்டன்ட் ஷாட் போட்டுருங்க. அவருக்கு ரோடு தாண்டாங்க பாருங்க, இன்ஸ்டன்ட் ஷாட் போட்டுருங்க. Sebabnya kecuaian diri sendiri. Lagi satu, masing-masing ni hati nak berlumba-lumba. Salah விபத்துகளை குறைக்க அரசாங்கமும் தொண்டுலி அமைப்புகளும் தொடர்ந்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் சாலை விபத்துகளும் மரண எண்ணிக்கைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. நமது கவனக்குறைவு பொறுப்பற்ற செயலுக்கு மற்றவர்களை காரணம் காட்டுவது அறிவின்மையா? ஆமா ஆமா தான், நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, நமக்கு தெரியும்ல. ஓகே ஓகே, அப்புறம் கூப்பிடுறேன். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இது இளங்கோவா? நினைச்சேன். உட்காருங்க. எப்படி இளங்கோ, வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். எதுவாக இருந்தாலுமே மனசுக்கு பிடிச்சிருக்கணும். நான் அடிக்கடி ஜீவா கிட்ட சொல்லுவேன், பொண்ணாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி மனசுக்கு நிறைவாக இருக்கணும், பிடிச்சிருக்கணும். ஆக்சுவலாக உங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டோம். என்ன தம்பி, இதெல்லாம் பெரிய சிரமம். ஏதோ நம்மளால முடிஞ்சது. யார் கண்டது, எதிர்காலத்தில் ஜீவா கூட ஒரு மினிஸ்டர் ஆயிடலாம். ஏதாவது உதவின்னு பொண்ணு செய்ய மாட்டாரா என்ன? ஒண்ணு தெரியுமா தம்பி, மகாபாரதத்துல கிருஷ்ணர் கூட தேர் ஓட்டி இருக்காரு, தெரியுமில்ல? அவருக்கு வேற வேலை விட்டு கிடையாது. என்ன நல்லவங்க ஜெயிக்கணியா சார்? எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு வச்சிருக்கீங்க சார். சரி சார், அவரு மன்சூர் வராருன்னு சொன்னீங்களே, இன்னும் ஆளை காணும். ஆமையா, 11 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னாரு. நமக்கு வேண்டிய ஆளியா? சாதாரண ஆளா அவரு? ஹலோ 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 ஹலோ, ஆ சலாம்பகி சார், சலாம்பகி சலாம்பகி. யா பாஸ், தேவரா சார் சம்பாசி நீ. ஆ தொடுவா. யா சார், யா டிப்பன் சார், யா யா ஓகே யா சார். ஓ பேச போலே, யா சேம் டைம் போலே, போலே யா மிஸ்டி யா. ஓகே 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 ஓகே, டுமாரோ. ஓகே தேங்க்யூ பாஸ். ஓகே பாய். சாரி தம்பி, பங்காரா போக வேண்டிய மீட்டிங்க்கு இவர் மனுஷரை பிடிச்சி அனுப்பிட்டாங்க. முக்கியமான ஆள் வேற, நல்ல மனுஷன்யா. அவர் மட்டும் வந்திருந்தார்னா உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு நான் ஒதுங்கிட்டு இருக்கேன். ஏன் வேலை முடிஞ்சிருக்கேன். ஆமா, காசு எடுத்தா தெரியுது தானே சார்? ஏடிஎம்ல எடுத்தனால லிமிட்டாக தான் எடுக்க முடிஞ்சு. ஒரு 3000 வெள்ளி தான் சார் எடுத்துருவாங்க. ஓ, ஏடிஎம்னா அது லிமிட் இருக்கத்தான் செய்யும், என்ன பண்ணுறது. இருந்தாலும் தம்பி, நீங்கள் முதல்ல இது உள்ள வைங்க. நீங்கள் மொத்தமாகவே எடுத்திருந்தாலும் பிரயோசனம் இல்லை. இதான் மன்சூர் தான் வரலையே, எடுத்து போகிறதில்ல வைங்க தம்பி. நாளைக்கு மன்சூர் வருவார், அவர்கிட்ட மொத்தமாக கொடுத்துருங்க. என்ன காசு கொடுத்தா டக்கு டக்குன்னு வேலை நடத்துறோம். என்னடா ஜீவா, காசு கொடுக்க போகிற மொத்த நாளே மன்சூர் வரல. எனக்கு என்னமோ மனசு சுருக்குன்னு இருக்குடா. இந்த அண்டர் டேபிள் விஷயம் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நீ ஏன்டா வருத்தப்படுறேன்? அதான் ஜிடபிள்யூ அவர் நாளைக்கு வருவார் சொல்கிறார்ல, அவளே விடு. ஏன் மச்சி இப்படி செஞ்சா அப்படி? நம்ம எதுக்கும் போயிட்டு ஐயா ஒரு வார்த்தை கேட்டேன் நான். ஏன்னா வீடு வாங்குற விஷயம் நல்லதோ கெட்டதும் அவர் வார்த்தை கேட்டோமா மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். என்ன நான் சொல்கிறது, ஏதோ சொல்கிறதையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் பாறேன். போகலான்னு நினைக்கிறேன். சரி எப்போ போகலாம் சொல்லு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தானே? நான் இன்னும் கூட இருப்பாரா? இன்றைக்கு போகலாமே. ஓகே ஓகே போகிறோம். இந்த மீசைக்காரன் சொல்லும் செயலும் ஒன்றடா. நீங்கள் என்னை நாடி வந்து விட்டீர்களே, இனி அனைத்தும் உங்களுக்கு தெரியும் தானே. ரெண்டு பேரும் என் கூட்டாடி சாயந்தரம் வீடு விஷயமா ஒருத்தரை பார்க்க போனாங்களாம். அவங்க துரதிருஷ்டத்தை அவரை பார்க்க முடியல. அதான் மனம் தளர்ப்பி நிற்கிறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல. எனக்கிட்ட வந்தாங்க, எனக்கு உங்க ஞாபகம் தான் உங்களை பார்க்க கூட்டு வந்தேயா. அனைத்தும் ஞாபகம் அறிவோம், அனைத்தும் ஞாபகம் அறிவோம். நான் இருக்கும் போது என்னடா கவலை உங்களுக்கு? என் ஆசீர்வாதம் இல்லாமல் அங்க செஞ்சீர்களே, அந்த அதிகாரியை வரவிடாமல் தடுத்ததே நான் தானடா. நான் இல்லாமல் உங்களால் என்னடா செய்ய முடியும்? தப்பு தாயா, அவசரப்பட்டோம். என்ன பண்றது தெரியாம உங்களை பார்க்க வந்தோம். அது Thank you.
இந்த பாருங்க. இந்த கனியை நாளை அந்த அதிகாரியை பார்க்க செல்வீர்களே, அப்பொழுது உடன் எடுத்து செல்ல வேண்டும். சரியா? ஒரு சிவப்பு தானா? என்னடா அது, ஒரு சிவப்பு மட்டும் தானா? பழகா, உங்கள் இருவருக்கும் அனைத்தும் ஜெயம் தானடா. ஜிவா, நேற்று ராஜன் சொன்னார் உங்கள் காடி ஆக்சிடென்ட், உங்களுக்கு எதுவும் ஒன்றும் இல்லையே? ஏன்னா நேற்றுலாம் உங்களுக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன், நீங்கள் ஃபோனே எடுக்கலை. இந்த ராஜன் இருக்கார, என் காடி ஒர்க் ஷாப்பில் இருக்குன்னு தான் சொன்னேன். அவர் எல்லாத்துட்டையும் ஆக்சிடென்ட் சொல்லி வச்சுருக்காரு. கால்லேருந்து எல்லாரும் மேஜராக மைனராக மேஜராக மைனரானு கேட்டுட்ருக்காங்க. தேங்க் காட், ராத்திரிலாம் எனக்கு எதுனாச்சும் தூக்கமே வரல. நிஜமாக உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை. அசைன்மெண்ட் உங்களுக்கு இல்லை? இருக்கு, சாயந்தரம் தான். ஆமாவா? சரி, வீடு விஷயம் என்னாச்சு? வீடு போய் காட்டுறேன்னு சொன்னீங்கன்ட்டு. ஆ, காட்டுறேன். இளங்கோ வெயிட்டிங், நான் கிளம்பணும். அரிசி லைட்டு. ஆ, ஓகே. டே, எலுமிச்சங்காய் தேய்ச்சி குளிச்சியா இல்லையா? ஆ, காசு விட்ரோ பண்ணிட்டல. ஆ, கீழே இரு, வந்துட்டுருக்கேன். ஓகே, பாய். தூரல் போடுது. காலையிலேயே மழை அடிக்கிறது பார்த்தியா, நல்ல சகனம். கடவுளாக பார்த்து கொடுத்தது. நல்ல காரியத்துக்கு போகிறான்ல. இயற்கையே வாழ்த்துதுங்கிறியா? அதே தான். சரி வா, நம்ம போகிறக்கார நிச்சயம் சக்ஸஸ் தான். வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க. வரும்போதே மழையும் கூட்டிட்டு வரீங்க, நல்ல சகனம். உட்காருங்க. என்ன குடிக்கிறீங்க? ஓகே, தம்பி மன்சூர் ஃபோன் பண்ணார், முக்கியமான போர்ட் மீட்டிங்காக, ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுறேன்னு சொன்னார். சார், காசை எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஆளுக்கு 9000 எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சார். இருக்கட்டையா, அப்பா அம்மாலாம் இப்படி இருக்காங்க, ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களா இல்லையா? இருங்க. ஹலோ அசோகா, கொட்டேஷன்லாம் ரெடி ஆகிடுச்சா இல்லையா? சரி, அடுத்த வாரம் உங்களை பார்க்குறேன் சார். சார், மன்சூர் 40 நிமிஷத்தில் வந்துடுவாருன்னு நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அச்சுருந்து ஆளை காணும். ஐயா, நானும் பார்க்குறேன், ரொம்ப நல்ல மனுஷையா, சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்து நிற்பாருயா. எனக்கு இன்றைக்கா தெரியும் அவரை. ஒரு விஷயம்னா, எதுவும் ஜேமில் எதுவும் மாட்டிக்கிட்டாரு தெரியலையே. ஹலோ ஜிடபிள்யூஸ்னி? ஏ ஏ சார், டேவரம் சம்பாய் தும்புசினி? யா, ஆ, மீட்டிங் போலும் அபி லகி அபி சயாம் பேர் இத்து டு சாரிலா அக்கு. ஓகேலா, ஓகே 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 ஓகே, அக்கு உபகிட்ட அப்படியே வராங்களா? ஆ, ஓகே 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 ஓகே. ஏன் சார் மீட்டிங் ரொம்ப நேரம் ஆகுமோ? என்ன தம்பி, நீங்கள் ஒரு ரிப்போர்ட்ரு, ஒரு போர்ட் மீட்டிங்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். இதில் வேற என்ன, அவர் என்னன்னா என்ன போய் காசை வாங்கி வைக்க சொல்கிறாரு. எனக்கு காசெல்லாம் வாங்கி வைக்கிற பழக்கம்லாம் எனக்கு இல்லை தம்பி. என்ன இதில் உங்களையும் நாளைக்கெல்லாம் அழகழிக்க முடியாது, உங்களுக்கும் வேலை வெட்டி கிடக்கு. இது வந்து சோப் லான்ச் தான், லிமிட்டட் யூனிட்ஸ் தான் இருக்குது, அஃபிஷியல் லான்ச் இல்லை.
ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டானாதான் கஷ்டம். அது என்ன பண்ணுறது இப்போ? சாஃப்ட் லான்ச் க்ளோஸ் பண்ணிட்டா ப்ராப்ளம் ஆச்சே, ஒன்றும் செய்ய முடியாத. ஏன் சார்? அப்போனா இந்த காசை நீங்களே வாங்கி கொடுத்து கொடுத்துருங்களேன். அப்படிங்கிறீங்க? நானும் அப்படி தான் யோசிக்கிறேன் சார். ஆளுக்கு 9 இருக்கேன், ஆக மொத்தம் 18. என்னைக்குங்க சார்? எது நான் என்றது உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமலா? என்னையா நீங்கள் முதல்ல இதை அவர்கிட்ட ஒப்படைச்சா தான் ஐயா எனக்கு நிம்மதி. நீங்கள் ஒன்று சார், ரிசீட்டு. என்ன தம்பி, ரசீதை வாங்க போன பணத்தை கட்டுவோண்ணா? எத்தனை பேருக்கு பங்களோ செமதினு வாங்கி கொடுத்துருக்குறேன். இதை பாருங்க, பணத்தை கொடுத்தீங்களா, அதோடு விடுங்க. போய் என்ன வாங்கணும், எங்கே வைக்கணும், அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ சரி சார், எங்களுக்கு மணியாவது, வேலை இருக்கு, கிளம்புறோம். வேலை தான் கடவுள், முதல்ல அதை பாருங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, முதல்ல இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்தாகணும். இதை பற்றி கவலைப்படாதீங்க, புறப்படுங்க. ஓகே, எல்லாம் ஜம்முன்னு நடக்கும். ஹலோ. ஆ சொல்லுக்கா, என்ன விஷயம்? கப்பு அவங்க போய் பொண்ணு பார்க்கறதா இருந்தோம்ல, அப்பா உன்னையே போய் பார்த்துட்டு வர சொன்னாடா. நானா? இங்கே அம்மாவுக்கு கண்ணு செக்கப் இருக்கு, நாங்களாம் வர முடியாதுடா. உனக்கு தான் பக்கமாச்சே, அதனால நீ போயிட்டு வந்துடு. எப்படிக்கா நான் மட்டும் தனியாக போய் பார்க்கறது? அந்த பொண்ணு விட்டுக்காரங்க தான் நினச்சிக்க மாட்டாங்க. பொண்ணோட ஃபேமிலி படித்தவங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கானவங்க. நம்ம சொந்தக்காரங்க தான் அவ்வளோ பேர் இருக்காங்களா அங்கே, அவங்கள யாராவது கூட்டிகிட்டு போ. பெரியவங்களை யாராவது கூட்டு போனா யாரை கூட்டு போறது? அதான் சுங்காபசியில் நம்ம சேகர் மாமா இருக்காரு, அவரை கூட்டிட்டு போ. சரி சரி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, நான் வேணா அவரை கேட்டு பாக்குறேன். ஆனா அவர் வருவாரா என்னன்னு தெரியலையே. தம்பி கூப்பிட்டு அண்ணன் வராம இருப்பனா? இது கூட செய்யலன்னா எப்படியா? நான் பார்த்தேன் தம்பி, உங்க முகத்தை நான் அப்பவே பார்த்தேன். உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு பார்த்தேன், பொண்ணையும் பார்த்துடுறேன் சார். உங்கள் நேரத்தையும் சேர்த்து நான் வீணடிச்சிட்டேன் சார். இதில் என்ன நேரம் வீணாவது? உங்களை விட்டு வேற யாருக்கு நான் செய்ய போகிறேன்? PWTC-ல OPEX எக்ஸிபிஷன் நடக்குது, போமா? ஐயோ எனக்கு பிரேக் டவுன் வந்துச்சுடா, சைட்டுக்கு போகணும். சைட்டுக்கா? இல்லைடா, GW வரேன்னாரு, அதுமாதிரி வீட்டு விஷயம் சொன்னார். ஏண்டா ஒரு சமயம் வீடு கிடைக்கலையோ, கொத்த கொத்த க்ளோஸ் பண்ணிட்டானுங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீடு விஷயந்தான், ஆனால் நல்ல விஷயம் சொன்னார். சரி அப்போ நீ முதல் போ, நான் சைட்டுக்கு போய்ட்டு வரேன். அப்புறம் நான் முதல்ல எக்ஸிபிஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். நேராக வீட்டுக்கு வந்துடு. ஆ ஓகே. ஹலோ. அப்புறம் பொண்ணை போய் பார்த்தியா? ஆ பார்த்தேன் பார்த்தேன். அப்புறம் பிடிச்சிருக்காடா? அது என்னடா இழுக்கிற, வழக்கம் போல தானே? எனக்கு புரிஞ்சிருச்சு, இன்னைக்கு அப்பா என்ன தாண்டு வாட போகிறாரோ. சரி சரி, அம்மா எப்படி இருக்காங்க? ஆ நல்லா தான் இருக்காங்க. ஆ அம்மா பார்த்துக்கிறேன், அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். ஆ ஓகே ஓகே. ஏம்மா தீபா ஃபோன் பண்ணி என்னம்மா சொன்னான்? என்னத்த சொல்லுவான், உனக்கு போல சொல்கிறது. அவன் ஏன் தான் இப்படி பண்ணுறானோ, அவன் மனசில் யாரை நினச்சிட்ருக்கானோ அதையே சொல்லி குழப்ப மாட்டான். உங்கள் அப்பா வேற குழம்பு இப்படி கிடக்குறாரு, அவர் எப்போ தான் குழம்பாம இருந்தார்? இதான் தம்பி, நல்லா பார்த்துக்குங்க, தெளிவாக தெரியுதா? இனி சைன் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. சார் ஃபோன் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னீங்க, இலங்கையும் வர சொன்னீங்க, எதுக்கு சார்? அது என்ன தம்பி, உங்களுக்குன்னு எல்லாமே சாதகமாக கரெக்டாக அமைஞ்சிருதே. ஏன் சார்? 1.5 லட்சம் வெள்ளி பெருமானம் உள்ள இன்டீரியல் டிசைன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 6,000 வெளியில் கிடைக்குது. என்ன தம்பி புரியலையா? ஃபுல்லி ஃபர்னிஷ்டுப்பா, அதாவது கான்ட்ராக்டரே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவான். அதில் சோஃபா செட்டு அது இதுன்னு வேணும்ல, அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ரூம் இருக்குது, கபட்டு படுக்கை இதையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏர்கான் வேணும்ல, அதை ஒவ்வொரு ரூமுக்கும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அடுத்து அப்படி கிச்சன் இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக கிச்சன் கேபினெட்,
பிரமாதம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு மேலே பார்த்திங்களா ஹீட்டரு இந்த இதாக இருக்கும், அது இவ்வளவையும் கான்ட்ராக்டரே செஞ்சு கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா 6000 வெள்ளி சார். நானும் போய் பல ஃபர்னிச்சர் கடைகள்லாம் பார்த்தேன், நல்லவேளை ஒரு ஜாமானையும் வாங்கலை. ஐயா ஐயா, நீங்கள் எதுக்கு தம்பி இப்போ வாங்கினா? விற்கிற விலைவாசி என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? அப்புறம் அவன் டிரான்ஸ்போர்ட்டு ஃபிக்ஸிங்னு எக்கச்சக்கமாக சார்ஜ் பண்ணிவிடுவானே. பாருங்கள், நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இதுதான், வெறும் துணிமணி எடுத்துக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட வேண்டியது தான். அங்கே தான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்கே. அப்புறம் என்ன, ஏற்கனவே 9 கொடுத்தோம், இப்போ நீங்கள் 6 கேட்குறீங்க, மொத்தம் 15 வருது. என்ன தம்பி இது, 2.5 லட்சம் வெள்ளி வீடு 2 லட்சத்துக்கு கிடைக்குது, 1.5 லட்சம் வெள்ளி ஃபர்னிச்சர் செட்டு, அதை லோனில் சேர்த்துக்குவாங்க, அதை ஏற்பாடு பண்ணுறதுக்கு தானே இந்த 6000 வெள்ளி. ஏ சார், கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? என்ன நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மன்சூர் 10000 வெள்ளி கேட்டார் தெரியுமா? நான் தான் நமக்கு தெரிஞ்ச பசங்களாச்சுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசி மண்டையை கழுவி 6000 வெள்ளி கிடைக்கிட்டு வந்தேன். இந்த பாருங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பு, இது உங்களுக்கு கிடைக்காது. சொல்ல மறந்துட்டேன், இந்த சோலார் சிஸ்டமும் செக்யூரிட்டி சிஸ்டமும் இந்த பேக்கேஜில் அடங்குது தம்பி. ஆமாம் சார். வேற நான் கூட ஒரு ஃபர்னிச்சர்லாம் வாங்கினது 7-8 ரெடி வச்சுருந்தேன், இப்போ பார்த்தா இது ஒன்றும் நல்ல ஐடியாவாக தெரியுது. டேய், நீ என்ன நினைக்கிறேன்? இதுதான் நல்லது, நம்ம டீல் எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது தெரியுமா தம்பி. பட்டு பட்டு நான் காரியத்தை பார்க்கணும், மன்சாரனை போய் பார்த்துட்றேன். நாளைக்கு காலையில் ஏறு காசுக்கு ஏற்பா பண்ணிடலாம். நாளைக்கு டே எப்படிறா, நாளைக்கு காலைல சார் காலையில் வந்து காசு கொடுத்துட்றேன். கொடுத்துட்றியா சார்? அப்படின்னா நீங்கள் ஒரு 11 மணிக்கு வந்து மொத்த காசை வாங்கிக்கிங்க சார். அதிர்ஷ்ட தேவதை உங்க ரெண்டு பேரையும் சுத்தி சுத்தி வர்றா. சார், நேற்று பேசுற மாதிரி எங்க ரெண்டு பத்தோட காசு இதுல இருக்கு, எண்ணி பாத்துங்க. ஓகே, என்னத்தை எண்ணி பாக்குறது, நம்மள அண்ணன் தம்பி மாதிரி நமக்குள்ள என்ன. அதோட எல்லாம் பிரமாதமாகவே கவலைப்படாதீங்க நீங்க. அதோட இந்த நாக்காளி பனிச்சர் எல்லாம் வாங்கணும்னு சொன்னால அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, ஏன்னா ஃபுல்லி பனிஷ் பிரமாதமா அமைய. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரெண்டு நாளில் ஃபோன் பண்ணுறேன். ஓகே, ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் சார். ஆ, கண்டிப்பாக முடிஞ்சிடும் தம்பி, நீங்கள் அதிர்ஷ்டக்காரன் தம்பி. பை பை. என்னது வீடு வாங்கிட்டியா? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல, நாங்க என்ன வேணானா சொல்ல போறோம்? இல்லம்மா, நான் ராத்திரி போன் பண்ணலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே போன் பண்ணிட்டீங்க. மா, வீட்டில் எல்லாத்திட்டையும் நான் வீடு வாங்கின விஷயத்தை சொல்லிருங்கம்மா. ம், சரியா. ஆமா, அண்ணனை தப்பா நினைச்சுக்கோனான்னு சொல்லுங்கம்மா. நான் சொல்லிக்கிறேன், நீ உடம்ப பார்த்துக்கோ. ஆ சரிம்மா, நீங்களும் உடம்பு பார்த்துங்க, அடுத்த வாரம் நான் வீட்டுக்கு வரம்மா. ஆ பாய். ஜிம்முக்குலாம் போவீங்களோ? ஏன், ஃபிட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. இல்லல, பிரேக்ஃபாஸ்ட் போலாமா? பிரேக்ஃபாஸ்ட் பண்ணவே இல்ல. மார்னிங் அனு. ஜீவா, நீங்க என்ன அசைன்மென்ட்? எல்லாம் politic தான். politic ஆ? ஐயோ, அந்த politic அசைன்மென்ட் இருக்க பெரிய தொல்லையா? டத்து வந்துட்டார்னு வெச்சீங்களேன், அந்த டத்து வரும்போது ஒரு பாடம் எடுக்க சொல்வாருங்க, அப்புறம் அவர் போய் உட்காரும் போது ஒரு பாடம் எடுக்க சொல்வாருங்க, அவர் ஏதிச்சு மேடைக்கு போகும்போது ஒரு பாடம் எடுக்க சொல்லுவானுங்க, மாலை போட போடு பாடம் எடுக்க சொல்கிறாரு, இதே ஒரு தொல்லை. போகிற போக்க பார்த்தா டத்தோ இதுக்கு போகும்போது கூட அவன் பாடம் எடுக்க சொல்லிடுவானுங்க. எடுக்க என்னமோ வீடு வாங்க போகிறேன் அது எதுன்னு சொல்லிடுறீங்க. வீடு வாங்கியாச்சா? ஆ, டெபாசிட் கொடுத்தாச்சு. கட்டிட்டியா? வெரி குட் ஜிவா. இப்போ ஒரு பாலிட்டிக் அசன் வந்து போயிட்டுருக்குறேன், லேட்டாக போனால் கத்துவானுங்க. உன்னை வரட்டுமா? சரி. ஓகே, பாப்பா. ஹாய் ஷாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
வாங்களே, கொஞ்ச நேரம் கேஃபேல போயிட்டு தண்ணி குடிப்போம். இல்லை இம்பார்ட்டன்ட் நியூஸ், ஸோ சீக்கிரமாக அனுப்பி ஆகணும். ஓகே. சிவா, லேட்டர் ஈவினிங்கில் அப்படி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஜீவா, நீங்கள் வேணால் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். I'll be waiting for you. Okay. Okay. Thanks, Shiva. Okay. Ena appa kalambare. Enna nu pesanum nu sonna. Inge vandha thaniya nikkira. Sollu enna vishayam? Shiva, வீட்டில் அம்மா அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. நல்ல விஷயம் தானே. நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு, உங்கள் அம்மா அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, இல்லைனா இருக்கு தப்பு? கல்யாணம் பண்ணிக்க. நல்ல விஷயந்தான், ஆனால் என் மனசில் என்ன இருக்குன்னு அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதே. அனு, நீ ஒரு ஜேர்னலிஸ்ட், அதுவும் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிற கேரக்டர். உன் மனசில் என்ன இருக்குன்னு போட்டு உடைக்க வேண்டியதானே. அந்த முடிவோடு தான் நான் வந்திருக்கேன் ஜீவா. எனக்கு புரியல அனு. ஒன்று தெரியாத மாதிரி பேசாதீங்க ஜீவா. கேம்பஸ் காத்துன்னு உங்களை நான் விரும்பிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சு ஏன் ஒன்று தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருக்கீங்க? உங்கள் மனசு நான் இருக்கிறேனா இல்லையா? இல்லைன்னா சொல்லிடுங்க, அது ஒரு நாள் வேதனை தான். இந்த மாதிரி மௌனமாக இருந்து என்னை கொள்ளாதீங்க. அனு, இங்கே பாரு, நீ நல்ல பொண்ணு, நல்லா படிச்சிருக்க, நல்ல வேலையில் இருக்க. எனக்கு உன்னை பிடிக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அனுங்க பாரு அனு, என்ன தொடங்க அனு, புரிஞ்சுக்க அனு. எனக்குன்னு ஒரு கொள்கை, ஒரு லட்சியம் இருக்கு. முதல்ல ஒரு அழகான வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு அழகான ஜீவா. போதும், வாங்க கிளம்பலாம். அனு, நான் சொல்றத கேளு. கிளம்பலாம் ஜீவா. அனு, நான் சொல்றத கே. போதும் ஜீவா, வாங்க கிளம்பலாம். அனு, ஜாஸ்மின், யா அனு ஹியர். ஐ வில் டேக் தி பேங்க் ஆஃபர். யா, எஸ் ஐ அம் கமிங் டு சீ யூ டுமாரோ. எஸ், யூ ஜஸ்ட் ப்ரிப்பேர் தி லெட்டர் ஃபார் மீ. ஓகே. Okay, thank you. Bye. Hi. Hi, I'm Jiva. Kumar. I see. நீங்கள அங்க தா பக்கத்துல வீடு வாங்கிருக்கீங்களா? நம்ம அங்க தா வீடு வாங்கிருக்கோம். I see. நம்மளும் அங்க தா, நம்ம வீடு தான் இது. நாங்க போய் வாங்குன வீடு. என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல சார், actually இது நான் வாங்குன வீடு. இல்ல சார், அங்க நிறைய யூனிட்ஸ் இருக்கு, ஏதோ தப்பான வீடு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம வாங்கியாச்சு, ஏற்கனவே பேசி டெவலப்டர் எல்லாம் பேசி எல்லாம் வாங்கி முடிச்சிட்டு இப்ப ரெனோவேஷனுக்காக வந்து பார்த்து வந்திருக்கோம். நீங்க உங்க வீடுன்றீங்க. இல்லை, ஆக்சுவலி நானும் என் ஃப்ரெண்டும் பக்கத்து லாட் வாங்கியிருக்கோம் இங்கே வீடு கட்டுறதுக்கு. இன்னொன்று, பக்கத்தில் எதுவும் லாட் வரல, நான் லேண்டோடு வாங்கியிருக்கேன். அந்த பக்கத்து பார்த்தா ரெண்டு வீடு பக்கத்தில் வருது, மேபி அங்கேயே இருக்கும். நீங்கள் எதுக்கும் அட்ரஸ் எல்லாத்தையும் டெவலப்பர்கிட்ட செக் பண்ணிங்க. அவுட் சஜஸ்ட் வாட் யூ டூ ட்வென்ஸி த டெவலப்பர். ஆ, முத கூட டெவலப்பர்கிட்ட பேசிட்டு தான் வரேன். வீட்டுக்கு நான் வீடை வந்து பார்க்க வரேன்ட்டு நீங்கள் போய் அவர் செக் பண்ணி பாருங்கள். சம்திங் ராங் சம்வேர். நான் இன்ஃபேக்ட் அடுத்த வாரம் எஸ்என்பி கூட சைன் பண்ணுறதுக்கு இருக்கேன். டாக்குமெண்ட் கூட ரெடியாக இருக்கு. என்ன சார், வீடு ரெடியாகி 80% கம்ப்ளீட்டடாக இருக்குது, இதுக்கு மேலே தான் எஸ்என்பி சைன் பண்ண போகிறேன்றீங்க? நான் சைன் பண்ணி ரெனோவேஷன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன், ஏதோ தப்பு நடந்திருக்கு சார், நீங்கள் முதல் போய் செக் பண்ணுங்க.
மன்சூர் கூட போறோம். No, I'm very sure this is my house. Must be something wrong. Okay, you should go and check. So I would suggest you go and see the developer. Huh? Okay. Come. You told me about the kitchen, right? Yeah. What do you think? Tiles okay? தம்பி, ஆ சார் எங்க இருக்கீங்க? நான் இப்போ உங்களை பார்க்கணும். என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்க? என்ன உடம்பு சரியில்லையா? தம்பி, இப்போதான் மன்சூரை பார்த்து வர்றேன். இன்னும் மூணு நாளில் எல்லாத்திலையும் சைன் பண்ணி முடிச்சிடலாம். சார், நீங்கள் பாட்டுக்கு மன்சூர் மன்சூர்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார். மன்சூரை நாங்கள் கண்ணால் பார்க்காம உங்களுக்கு நாங்கள் 30,000 வெள்ளி கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வேறு யாரோ ஒருத்தர் வந்துட்டு வீடு அவரோடன்றாரு. கொரோனா மேல அடுத்த 1,000 சொல்லிக்கிட்டு இருப்பாய்யா. நீ அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா எப்படி காரியம் நடக்குமா? இங்கே பாரு, நீ சொல்ற நேரத்துல வந்துட முடியாது. நான் இப்ப பேங்க்ல இருக்கியா, முக்கியமான வேலை இருக்கியா, உன்ன பாக்க வர முடியாதியா? நாளைக்கு நான் போன் பண்றேன், நீ போன போய். சார், நாளைக்கு எல்லாம் முடியாது சார், இப்ப நீங்க இங்க வரணும். அதான் சொல்றேன் இல்ல, முடியாதுன்னு அப்புறம் என்ன முக்கியமான வேலைன்னு மறுபடியும் இப்ப பாக்கணும் அப்ப பாக்கணும் சொல்றேன். நீ போன போய், நாளைக்கு கூப்பிடுறான் போய். ஹலோ 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 தெரியல. அந்த வீடு உனக்குதான் இல்லன்னு வையே, வேற வீடு பாத்துக்குவா. வேற வீடா? யோ யோ யோ, ஃபோன் அடியா, ஃபோன் அடியா, யோ ஃபோன் அடியா, ஃபோன் அடியா. ஹலோ ஹலோ, எங்க இருக்க நீ? எக்ஸ்கியூஸ் மீ, மன்சூர் பார்க்கணும். மன்சூர் கூப்பிடுறீங்களா? ஆ, மன்சூர் மன்சூர் நான் தானே இன்சார்ஜ் சார். லேக் வியூ பக்கத்தில் யூனிட் 4054 நான் வாங்கியிருக்கேன். இப்போ யாரோ வந்து அவரோட வீடுன்னு சொல்கிறாங்க. குட்வில் பாலா கேட்டாக்கா மன்சூர்ட்ட பேசிட்டேன், எங்களுக்கு எஸ்என்பி கூட ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாரு. மொத்தம் 140 யூனிட், 6 டிசைன், சாஃப்ட் லான்ச், கரெக்ட் தான் சார். ஆமாம், அப்படின்னு குட்வில் பாலா சொல்லியிருக்காரு. நீங்கள் எதுக்கும் செக் பண்ணி பாருங்கள். சொல்கிறதா சரி, யார் குட்வில் பாலா? இல்லை சார் சார், இங்கே எல்லா வீடும் வித்தாச்சு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சார். வேணா நீங்கள் பாருங்களேன், செக் பண்ணி பாருங்கள். இருக்கும் சார், யூனிட் 4054 நாங்கள் காசு கொடுத்துருக்கோம் சார். 4054 அந்த லேக் வியூ லேக் பக்கத்தில் தானே? ஆமாம். அது மிஸ்டர் குமார் தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்சு. இப்போ கூட மகனோட வந்தார் வீட்டு வாங்கன்னா. நீங்கள் போனீங்க, யாரும் இருந்தாங்களாங்க? ஆமாம் சார், அவர் வந்து அவர் வீடு சொல்லி. சரி சரி, நீங்கள் பாருங்கள், சத்தம் போடாதீங்க, நீங்கள் பாருங்கள். 4054 மிஸ்டர் குமார் அவங்க கூட இங்கே வந்துட்டு போனார், பார்த்துருப்பீங்களாங்க? ஆமாம் சார், அவர் வந்து அவர் வீடு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், அது அவர் வீடு, அதான் அவரோடன்னு சொல்கிறாரு. சரி, அப்போ குட்வில் பாலா யார்? தமிழாலா? ஆமாம், குட்வில் பாலா மன்சூர் அப்படி யாருமே இங்கே இல்லை சார். இங்கே எல்லாமே எல்லா வீடும் இந்த ஆஃபீஸ் மூலியமாக தான் விற்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் பேசலாம் நம்பி போகிறீங்க சார். 2.5 லட்சம் வெளியே சொல்லி எங்கள்கிட்ட டிபாசிட் ஒரு வாங்கியிருக்காரு சார். 2.5 லட்சமா? 2.5 லட்சத்துக்கு இங்கே எதுவுமே வீடு இல்லை, எல்லாமே 5 லட்சம் 5 லட்சத்துக்கு மேலே தான் விற்கிறோம். இங்கே யாரும் உங்களை நல்லா ஏமாற்றிருக்காங்க. வாங்க சார், சொல்லுங்கள் சார். இதான் சார், நல்லா பார்த்துங்க. ஹைவே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, உங்கள் கண்ணால் நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் கேட்டீங்க, எத்தனையோ இடம் பார்த்துட்டேன், ஆனால் இதுதான் சார் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான இடம். எப்படி சார், ஒரு 10 வருஷம் கிடைக்குமா இந்த நிலம்? 10 வருஷம்னா சார், எல்லாம் நாம் கொடுக்குற விஷயத்தில் தான் சார் இருக்குது. சார் எங்கே சார் பிரச்சனை இல்லை, எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது, வாங்கிடலாம். ஆனால் என்ன, அதில் அப்படி இப்படின்னு இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா எல்லாம் முடியும் சார். சரி சார், நீங்கள் சொன்ன சரி தான் சார். இருக்கு சார், கால் வருது சார். சார் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார், நல்லா பார்த்துக்கிட்டு தான் வந்தேன். ஹலோ ஹலோ, எங்கே இருக்க? நீங்கள் வா. ஹலோ தம்பி, நல்லா இருக்கீங்களே தம்பி? நீங்கள் வேணும் அவனை பார்க்கணும். சரி, இப்பயே வா. முடியாது தம்பி, நான் இப்போ சபாவில் இருக்கேனே. சபாவிலா? ஏய் எடுத்துடா. ஏய் என்னடா விளாட்டு காமிக்கிறியா? இங்கே இருக்க சபா அப்படின்னா உனக்கு தெரியாது, நீ சபாவில் இருக்கியா? என்ன இருக்க? இங்கே பாரு,
இது மாதிரி லாட் பண்ணிட்டு இருக்காத, இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காத. நீ இப்ப இங்க வரல, நான் என்ன பண்ணணும்னு கேளு. நீ இங்க வா, இங்க வான்னு சொல்றல, இல்லனா நான் யாரு கட்டுவேன், என் பேரா பாரு என்னன்னு காட்டிடுவேன். ஹலோ கேக்குதா தம்பி, என்ன பேசுறது கேக்குதா? சார் ஹலோ, எல்லாத்தையும் காமிக்கிறான்டா. நிறைய கால் வந்துகிட்டே இருக்கு சார், நம்ம அப்படி இப்படி இருக்குல்ல சார். இதான் சார் வேலை நடந்துகிட்டு இருக்குது, இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுறாதீங்க. ஏன்னா காசை கொடுத்தாதான் சார் எல்லாமே நடக்கும். இப்ப கூட அதுதான் பிரச்சனைய. அஜய் 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 கூட சொல்லு ஜீவ. அந்த குட்வில் பாலா யாரு? குட்வில் பாலா யாருடா? அந்தால எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒரு கா எக்ஸிபிஷன் அந்தால பார்த்தேன் அவ்வளவுதான். அப்புறம் டெண்டர் விஷயமா என்ன பார்க்க வந்தாரு, மற்றபடி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஆமா நீ எவ்வளவு டென்ஷனா இருக்க? வீடு வாங்கி கொடுக்கறன்னு சொல்லி என்கிட்ட இளம கிட்ட இல்லாத 15-16 வாங்கிட்டு சுத்தமா யாப்ப விட்டு போயிட்டான்டா. சின்னடா சொல்ற, அவனை பத்தி உனக்கு எப்படி தெரியும், எங்க இருக்கான், அவனை பத்தி ஒரு டீடைலும் தெரியல. சரி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணியா? போலீஸ்ல என்னென்ன ரிப்போர்ட் பண்ணுவ? என்ன சொல்லி ரிப்போர்ட் பண்ணுவ? அவன் பேர் பாலா தான் தெரியும், அவன் ஊர் தெரியாது, அட்ரஸ் தெரியாது, பேர் டேய் ஒண்ணுமே தெரியாது அவனை பத்தி டீடைல். நான் கொடுத்தது லஞ்சம் தெரியுமா? நான் என்னன்னு சொல்லி போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவேன். நாளைக்கு போலீஸ் என் பேரை போட்டு பேப்பர் கிழிச்சானா யாருக்கு கெட்ட பேரு? சரி பணம் கொடுக்கறதுக்கு முன்ன என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? புரிஞ்சிருப்ப, நல்லா நல்ல பாய கிண்டாவரா. டேய் என்ன நம்பி தான் நான் கொடுத்தேன். சரி சரி சரி, நாம அப்புறம் நேரா பேசிக்கோம். கூல் டவுன் ஓகேவா? விடு 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 விடு, நான் பாத்துக்கிறேன், விடு விடு. என்னடா பண்ண முடியும், கொஞ்சம் நஞ்ச காசு இல்லடா. டேய் அந்த பக்கம் கேட்குமா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸில் உள்ள ஒரு இவரை தெரியுமா? இவனா? நீங்கள் என்ன கேஸு, காடியா இல்லை வேலையா? வீடு சார், பெருசாக தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. தினைக்கும் உங்கள் மாதிரி ஒரு 2-3 பேராச்சும் தேடிக்கிட்டு வராங்க. அவன் அவசரமாக அவரை பார்க்கணும். நீங்கள் மட்டுமா? அவனை நானும் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவர் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் வீடு தெரிஞ்சா நான் எங்கே சும்மா இருக்கேன்? ஆஃபீஸ் ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ நீங்கள் கால் பண்ணி பாருங்கள், சைனாவில் இருக்கேன்னு சொல்லுவான், பேங்காக்கில் இருக்கேன்னு சொல்லுவான். சரியான ஃப்ராடு. அவனை எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் என்ன சொல்லுங்கள். தேங்க்ஸ். மறந்துடாதீங்க, ஆ கண்டிப்பாக சொல்லணும். ப்ரீபெய்டா? ஓ ஃபேஸ் பண்ண முடியாதா? ஓ ஓகே சார், ஓகே சார், சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹாய், என்னடாச்சு? ப்ரீபெய்ட் பாய்ச்சிருக்காண்டா, ட்ரேஸ் பண்ண முடியாதான். ப்ரீபெய்டா? சரி ஆஃபீஸில் பார்க்க போனி, என்னாச்சு? எந்த கடையுமே அவன் பேரில் இல்லைடா, நம்ம ஏமாத்துட்டோம். நல்லா திட்டம் போட்டு ஏமாத்திருக்காண்டா நம்மளை. எவ்வளோ விட்டீங்க? ஆளுக்கு 15,000. ஆளுக்கு 15, ரெண்டு பேரும் 30,000 விட்டுருக்கீங்க. பெரிய தொகை தருங்களா? ஆள் எப்படி இருப்பான்? என்ன ஏமாத்துறவன் மாதிரியே இருக்க மாட்டானே, ஆனால் நல்லா இருப்பான், டிப்டாப்பாக இருப்பான். ஆள் கருப்பு, நல்ல மொத்தமான மீசை, கண்ணீர்னு குரல், எந்த நேரமும் சிரிச்ச முகமாகவே இருப்பான். ஒரு 40-45 வயசுக்குள்ளே இருக்கும். 40-45 வயசுக்குள்ளே இந்த ஏரியாவில் வீர பாய்க்கிறாங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காடி மாற்றிட்டு வருவானே. இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கண்ணே. ஓகே, என்ன பண்ணுறேன், நம்ம இந்த ஏரியா சுற்றுற ஏரியா, நம்ம பார்க்கமான படத்தப்பட்ட ஏரியா சுற்றி பார்த்து எப்படி கண்டுபிடிச்சிட்டு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் குமார்கிட்ட கொடுத்துறேண்ணே. நீங்கள் குமார்கிட்ட எல்லாம் டீட்டெயில் பண்ணுங்க, 2 நாள் டைம் கொடுங்க, நம்ம 2 ரவுண்ட் அடித்தா கண்டுபிடிச்சிடலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். அண்ணா இங்கே இந்த சாமி பாப்பார், அவரை பார்க்கணுண்ணே. அவனை தான் போலீஸார் முடிச்சு போயிட்டாரே. நீங்கள் தவறான ஆள் சொல்கிறீங்க நினைக்கிறேன். இங்கே சாமி ஆடி குறியெல்லாம் சொல்லுவாங்களே, அவங்கள பார்க்க வந்திருக்கோம்.
அவனை தான் தம்பி உண்மையிலே போலீஸ் பிடிச்சி போயிருச்சா? என்ன சொல்கிறீங்க, என்ன நம்ப முடியல. அவன் ஒரு ஃப்ராடு தம்பி. அவன் என்ன புதுசாக வந்து கேட்குறீங்க? இங்கே உள்ளவனும் அவனை காரி துப்புறாங்க. அவன் சாமி பார்க்குற சாமி பார்க்குறேன்னு ஊரில் உள்ள காசெல்லாம் வாங்கி தின்னுக்கிட்டு பொறும் அநியாயம் தம்பி. ஆளுகளை கூட்டி போய் அவங்க தவிட்டு முன்னுக்கு ஜாமானை போய்ச்சி விட்டு இவனே ஆளை கூட்டி போய் சாமி பார்க்குற மாரி நோண்டி எடுத்து மக்களோட காசை பிடிங்கி தின்னு பொறும் அநியாயம் தம்பி. இதனால் உண்மையான சாமி பார்க்கறது கூட கெட்ட பேர் தம்பி. சே நன்றிங்க. சரிண்ணே. என்னடா இவனை ஏமாத்துக்காரனா? அவன் அப்போவே எழுமிச்சன் காயை நாளாக வெட்டி தேய்ச்சி குடின்னு சொன்னான் பார்த்தியா? எனக்கு அப்போவே பட்டுச்சுடான். இதில் வர 10 வழி பார்த்தா தான் அவன் 20 வழி வாங்கினான். மூஞ்சப்பாரு சிரிச்சுக்கிட்டு குடி சொல்கிறான். குடி என்னடா இது உலகம் போகிற ஏமாத்துக்காரனா? முழுசா 30,000 வழி இழந்துட்டு வந்துருக்கீங்களாடா. வெக்கமா இல்ல? என்னத்தை படிச்சு என்னத்தை கிழிச்சிங்க? யூனிவர்சிட்டியில படிச்சாங்களாம். டேய், அவனுக்கு தான் புத்தி இல்லை. நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது? வீடு வாங்கணுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயமா? சொல்லுங்கடா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு தலையை கீழே போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ஜீவா, உங்க அப்பாவும் நானும் ஒரே தோட்டத்தில் இருந்தோம். அந்த காரணத்துக்காக இப்ப உன்னை சும்மா விடுறேன். இனிமேல் இவனை வந்து பார்க்கணும் பேசணும்னு இந்த பக்கம் வந்துடாத. உன்னால் இவன் கெட்டது போதும், பணத்தை இழந்தது போதும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு பார்த்தியா? டேய், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கான்னு கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போகிறான். இவன்லாம் உனக்கு கூட்டாளியா? டேய், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போனால் என்ன அர்த்தம்? 15,000 வழிக்கு பதில் சொல்லுடா. ஒரு ஃபோன் கூட பண்ணாம? இல்லைம்மா, உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வேலை முடிஞ்சு அப்படியே வந்துட்டேன். உங்கள் கண்ணு எப்படி இருக்கு? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேயா. எனக்கு ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்தா தான் சீக்காளி மாதிரி இருக்கிறேன். உடம்புக்கு எதுவும் முடியலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்பா எங்க? அப்பா படுத்துட்டாரு. அப்பா பசிக்கிதும்மா. ஆ, இளங்கோ சொல்கிறா. ஜீவா, சாரிடா, என்னதான் இருந்தாலும் அப்பா அப்படி ஏசிடக்கூடாது. அனுப்பிச்சிட்றா. விட்றா விட்றா. அவர் இடத்துல யார் இருந்தாலும் அப்படி தான் பேசியிருப்பாங்க. அப்படி
இல்லைடா மனசு கேட்கல. சரி நீ எங்கே இருக்க நீ இப்போ? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா, எங்கே போகிறதுன்னு தெரில. அதான் இப்போக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். டேய் நீ எதுவும் கோச்சிக்கலல்ல? விட்றா, எங்கே நீயும் என் கூட பேசாமல் இருந்துடுவோம்னு நினச்சேன். இப்போ நீ ஃபோன் பண்ணது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜிடபிள்யூ. அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நாளைக்கு நான் கேளுக்கு வந்துடுவேன், அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஆ மறந்துடாமல் கால் பண்ணு. டேக் கேரா. ம், பாய். ஹலோ. ஆ அசோக். ஆ சார் வணக்கம் வணக்கம். அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு சார். அது மூணு நாளைக்கு முன்னே ரெடியாக இருக்குது சார். எங்கே சார் இருக்கீங்க? நான் இப்போ டாமன் சாரில் இருக்கேன். டாமன் சாராவா? ஆமாம் சார், அதுக்குள்ளே வந்து சைன் பண்ணிட்டு வரும். நல்லது இல்லை சார், நேரத்தை பாருங்கள். நான் கூட இங்கே ஸ்ரீராமன் சாரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலையாக வந்தேன் சார். ஓகே 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 சார், கிட்ட தான் சார். சார் இப்போ உங்களை நான் பார்த்தே ஆகணும். ஆ பார்க்கலாமே. உங்கள் மாதிரி நண்பர்களை தானே சார் பார்க்கணும். நீங்கள் அங்கே ரைட்டில் பாருங்கள் சார், ஒரு டவர் ஒன்று இருக்கும். அந்த டவர்ல நேரா வாங்க, ஷாப் ஹவுசஸ் இருக்கு. ஓகே ஓகே, இருக்கு. அந்த லைட் இண்டஸ்ட்ரி ஏரியா தானே சார்? அதே தான் சார். ஓகே ஓகே சார், நம்ம நல்லா பழக்கமான இடம்தான். நாங்க ஒரு 20 நிமிஷம் வந்துறோம் சார். அந்த ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்க ரைட்ல பாருங்க, ஒரு பச்சை பில்டிங் தெரியும். ஓ ஏ ஏ ஏ ஓகே சார், ஓகே சார். அந்த பச்சை பில்டிங், அந்த பச்சை பில்டிங் தானே? கரெக்ட். நீங்க நேரா பார்க் பண்ணிட்டு நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்துல வந்துறேன். ரொம்ப விசுப்படுத்தானே இதெல்லாம். இதெல்லாம் அண்ணோட தோப்பு தான். பின்னால் மூணு மூணு 300 மாடு இருக்கு. அண்ணன் இன்னைக்கு ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க. அண்ணன் ரொம்ப நல்லவர், எந்த ஒரு பிரச்சனையும் தட்டி கேட்பார். அண்ணன் இன்னைக்கு ரெண்டு பேர்த்த விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணன் போட்டுருவாங்க இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும். வாங்க, அண்ணனோட மரத்தில் கல் எடுக்கிறாங்க. பார்த்து வாங்க, பாம்புலாம் இருக்கும். பார்த்து புல்லு சரியான புல்லாக இருக்குது. நான் அண்ணன் கூட சின்ன வயசுலேயே இருந்திருக்கேன். அண்ணன் ஞாயிற்றுக்கிழமலாம் கெஸ்ட் ஹவுஸ் தான் இருப்பாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? என்னையா தெரியாது, போடு ரெண்டு. வாங்க வாங்க, ரமேஷ் சொல்லி விட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை அவன், பெரிய கில்லாடி. நிறையா பேர் தான் ஏமாத்திருக்கான், பெரிய லிஸ்டே இருக்குல்ல. சரியா, ரெண்டு கோலை எடுத்துருவா. அதானே, நீங்கள் தான் எப்படியாவது இதை முடிச்சு கொடுக்கணும். கொடுக்கணும், முடிச்சு கொடுத்துர்லாம், பிரச்சனை இல்லை. வேற சொல்லி பாருங்க, கோகு அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். தண்ணி தண்ணி சாப்பிடியா? ரொம்ப சாப்பிடு. இறச்சி இதே இடத்துல அவனை 4-5 வாட்டி போட்டு உருட்டி எடுத்துருக்கான் அவனை. அவனை நீங்கள் அடித்து கொண்டாலும் பரவாயில்லண்ணே, ஆனால் எங்களுக்கு காசு எப்படிச்சும் திருப்பி வாங்க. முடிச்சு கொடுக்கறத பற்றி பிரச்சனை இல்லையா, முடிச்சிடலாம். ஆள் 35% வெட்டுங்க, முடிச்சிருவான். ஐயா மெதுவாக விசாரிங்க, பேசியிருக்கோம்ல. ஏற்கனவே நிறைய காசை விட்டோம், நீங்கள் வேறு முன்கூட்டியே 35% கேட்குறீங்க. 35% எதுக்குயா கேட்குறேன்? பயலுக்கு இருக்கிறானுங்க, அவனுங்களை அனுப்பி விடணும், அவனை தேடி பிடிக்கணும். அவனும் சாதாரண ஆள் இல்லை, அவனும் 4 பேர் வச்சுருக்கான்ல, அவனையும் சந்து புந்தில் போட்டு தேடி பிடிக்கணும்ல. இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்க முடியாதானே? கொஞ்சம் நான் வெளியே 50-60 வாங்குறியா? ஏதோ சின்ன பயல்களாக இருக்கிறேன்னு சொல்லி 35 கேட்குறேன். கொடுத்தீங்கன்னா வேலையை ஆரம்பிக்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, பாருங்க எப்படின்னு. ஐயா ஏன் சொன்னாருங்களா? 1-2 போடுங்க, தெளிவாக தான் பார்ப்போம்.
தெரியாது. நீ வாங்கல, நீ வாங்கல, நீ போய் அங்க போய் நில்லு, போ அங்க போ. எவ்வளவு காசு வாங்கல? என்ன காசு வாங்கல? என்ன வாங்கல? தெரியாது. என்ன தெரியாதுல? என்ன தெரியாது? தெரியாது. நீ தான் செஞ்சேன்னு சொன்னாங்க. என்ன தெரியாதுன்னு? நீ செஞ்சியா இல்லையா? நான் இல்லண்ணா. நீ செய்யல. அப்ப அவன் செஞ்சானா? நீ அங்க போய் நில்லு, ஐயா அவனை பாத்துக்க. என்ன என்ன தெரியல தெரியல குளிக்கணும், துண்டு எடுத்து வா. என்னயா பாத்திரம் பண்றீங்களா? சரியா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வெளியே எங்கேயும் போனீங்கன்னா இது கிடைக்காது. இதே ரொம்ப குறைவு. ஏதோ நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஏதோ செய்கிறேன். ஃபோன் பண்ணுங்க, வரும்போது அடுத்த வாட்டி என்னை வந்து ஆஃபீஸில் வந்து பாருங்க. சரியா, கிளம்ப கிளம்புங்க. அதையா குண்டு எடுத்து வந்தியா? நீங்கள் போய் பார்த்து ஆள் வந்து ஓராங்களாமா, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. என்ன வந்து பார்த்துட்டீங்களா? நான் போனேன்னா சேதம் தான்ப்பா. இது வந்து எனக்கு சிச்சூபி மாரி, புரியுதுங்களா? நம்ம வந்து புது ரத்தம் நம்ம மாச்சாயங்களாம், வலுவான மாச்சாயமா. இப்படி செஞ்சால் போதும், சக்கு புக்கு சக்கு புக்குன்னு இறங்கி வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரேட்டு வேறப்பா, நம்ம ரேட்டு வேற. கவலையை விடுங்க, கண்ணீரை தொடங்க. நான் இறங்க உங்கள் பின்னால். நம்மளோட காசு வந்து குறவு தான், ஆனால் வேலை வந்து சிக்காப்பாக முடிச்சிடும். நம்புறீங்களா இல்லையா? நீங்கள் உங்கள் ரேட்டு எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? என்ன ரேட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, மொதல் ஒரு அஞ்சு அஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் மொதல் கால் கையெல்லாம் வெட்டி எடுத்து கால் கையில் போட்டுருவேன். அப்புறம் முடிச்சிட்டுக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு ஒரு மூணு மூணு வெட்டினீங்கன்னா நான் தாராளமாக போயிடுவேன். தெரியும் தானே நம்ம இறங்கணுமா, சேதம் ஆயிரும் ஏரியாவே. இல்லை, மொதல் வேலையை முடிச்சு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் மொத்தமாக 8,000 வாங்கிக்கோங்க. பா சல்பூல் மாரி பேசிகிட்டு இருக்காதிங்க, புரியுதுங்களா? அங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு மூக்கா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் மூக்கா கொடுப்பேன். இதே நான் சாதாரண விஷயமானா அவனுக்கு கேபிள் பூட்டணும், இவனுக்கு கேபிள் பூட்டணும், அங்கே ஓடணும், இங்கே போனோம், அவன் வீட்டுக்கு போனோம், இவன் வீட்டுக்கு போனோம், எவ்வளோ வேலை இருக்குது. காசு கொடுக்காம நான் எப்படி இறங்கி செய்கிறது? யோசிச்சு பாருங்கள். இல்லைப்பா, நாங்கள் போயிட்டு நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட பதில் சொல்கிறோமே. என்னவா நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு பார்த்துட்டு கிளம்புறேன்னு சொல்கிறீங்க? தெரியும் தானே வந்துட்டீங்க, கரெக்டாக முடிச்சுருவோம். ஓகேங்களா? இப்போ ஒன்று, நீ கிளம்புறேன்னா ஒழுங்காக காசு வச்சுட்டு போயிருங்க. சும்மா என் டைம் வீணாக போச்சு, என் எச்சி வீணாக போச்சு, இங்கே வந்துட்டு கிளம்ப போகிறேன்றீங்க? அதான் அதான் ஒன்றுமே நடக்கலையேப்பா. வந்து வந்துட்டீங்க, ஒரு 50 வெள்ளி மொதல் வெட்டுங்க. மொதல் இதை வச்சுக்கோங்கப்பா. இவ்வளோ தான் இருக்குதா? அடுத்த தர காசு இல்லைன்னா தயவு செஞ்சு என்னை தேடி வந்துடாதீங்கம்மா. தெரியும் தான்ல நம்ம யாருங்கண்ணா, சேதம் தான். என்னன்னு பாரு, கொடுக்கணும் அதிகமாக பண்ணியா இருக்கு. நீங்கள் தேடி வருவீங்கன்னு தெரியும்ல, ரொம்பவா 20 வருஷமா இந்த லைனில் இருக்கோம். அதனால தானே மறுபடியும் உங்கள் கிட்ட வந்துருக்கோம். முதல்ல ஒரு 5,000 வெள்ளி கொடுக்குறோம், அப்புறம் கைக்கு காசு வந்தோன்னா மீதியை கொடுத்துட்றோம். முடியாதுன்னு சொல்லாதீங்க. வெறும் 5,000 வெள்ளியா? உங்களை பார்க்கவும் பாவமாக தான் இருக்கு. சரி சரி, இருக்கிற முதல்ல கொடுத்துருப்போங்க. இன்னி ஒரு வாரத்தில் அவன் ஆட்டத்தை நான் முடிச்சிடுறேன். என்ன பணத்தை எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருவீங்களா? கஷ்டப்பட்டு சேர்த்த பணம். என்ன தம்பி என்ன பேசுறாங்க? ஐயா எங்களுக்கு நியாயம் தரும்னு ஒன்று இருக்கு, கையை நீட்டி காசை வாங்கிட்டுன்னு வச்சுக்க. ஊயிர வேணாலும் கொடுப்போம். நீ கொடுக்குற 5,000 வெள்ளி காசுக்கு எங்களுக்கு கை கால் போச்சுன்னா நீங்க மருந்து காசு கூட பத்தாது, சரிம்மா? என்ன நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. அவன் பணம் கிடைக்கணுங்கிற ஆதங்கத்துல பேசிட்டான். நீங்க முதல்ல அந்த காசை பிடிங்கண்ணே. காசு எல்லாம் பண்ணு கரையாருப்பான், அவன்கிட்ட கொடுத்துட்டு போங்க. சரியா, என்னி வேலையை முடிச்சவொடனே ஒரு வாரத்தில் கூப்பிட்றாங்க இல்லையா? எரிபொருளின் விலை ஏற்றத்தால் பல துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற குறைகள் சாரி எரிபொருளின் விலை ஏற்றத்தால் பல துறைகள் எரிபொருளின் விலை ஏற்றத்தால் பல துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மீனவர் தொழில்களும் எரிபொருளின் விலை ஏற்றத்தால் பல துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னும் கருத்துக்கள் அப்புறம் சொல்கிறது இல்லை. அண்ணன் வர சொன்னதை தம்பிங்க சொன்னாங்க, அதுதான் உடனே வந்துட்டேன். நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப பெருசாக வாங்கினியா? ரிப்போர்ட்டை பயல்கிட்டையும் கூட்டாளிகிட்டையும் ஏன்னா உங்களுக்கு எனக்கு தெரியாதா? என்ன உங்களுக்கு தெரியாதா?
சின்ன வயசுல இருந்து ஒரே கம்பத்துல தானே இருந்தோம். சரி நீங்களும் நானும் போலீஸ் திருட விளையாட்டு விளையாடி இருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வேற ஒன்றும் இல்லைண்ண, என் மாமனா இருக்க ஆப்ரேஷன் ஒரு 5000 வெள்ளி தானே வாங்கினேன். இது போய் ஊரு பூரா 20,000 வாங்கின 30,000 வாங்கினு தூவி விட்டுருக்காங்க அவங்க. என்னன்னா இது நல்ல வேலை பயலுக்கு ஏன்ட்ட வந்தானுங்க, வேற எங்கேயும் போயிருந்தானு உன் பழம் தாளிச்சிருக்கோம். அது வேறவளோட வீடுண்ண, இவனுக்கு பேருக்கு மாற்றி கொடுக்க கேட்குறானுங்கண்ணே, இது என்னென்ன நியாயம்? பாதிக்கப்படுற இன்னொரு தமிழண்ணே, என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் நல்லவனுங்களண்ணே, மொக்க மோசமானவங்க. அப்பா இது மாதிரி இருக்கானுங்க அவனை பார்த்தா அண்ணே, கல்யாணம் பண்ண பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டானே, கொஞ்சம் வளைஞ்சா போதும் உடனே முடிச்சிருவாங்க. அண்ணே இதை வச்சுங்க. என்ன அது வச்சுங்கண்ணே, 2000 வெள்ளி இருக்குண்ணே வச்சுங்கண்ணே, தம்பி மாதிரி பழகிறோம் நான் கூட இது கொடுக்கலாம், என்ன வச்சுங்கண்ணே நீங்கள். ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்கண்ணே, நான் கேட்டவன் தானே, ஆனால் நல்லா கேட்டவண்ண. சரி சரி, கொஞ்ச நாளைக்கு தலைமறைவார். சரி பாலுக்கு நான் பார்த்துக்கிறேன். அண்ணன் சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் ஏன் வரேன் இந்த ஏரியாவுக்கு? நீங்கள் சொல்கிற வரைக்கும் இந்த பக்கம் வரேன், தலை காட்ட மாட்டேன். சரி சரி, நம்ம இடத்துக்கு வந்துட்டா சரியா, அந்த ஒரு மரத்து கல் எடுத்துரு வா, எடுத்துட்டு 2 கப்பு எடுத்துரு வா. மாதிரியா இருக்க, வேலையை பார்ப்போம். கேட்டேன், அவன் கேள்வி இல்லை சுத்தமாக, அவன் இப்போலையோ பிள்ளைங்களையோ இருக்கிற கேள்வி பிடிச்சிடலாம் சொல்லி வச்சுருக்கேன். அண்ணே முதல்ல ஒரு வாரத்தில் வாங்கி கொடுத்துறேன்னு நீங்கள் இப்போ 10 நாளைக்கு மேலே போச்சு, வேறு கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க. சொன்னையா, அவன் இப்போ கேள்வி இல்லையே, வேறு கவுசாலில் இருக்கான். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், பயலுகளை அனுப்பி பிடிச்சிருவோம், என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவாகும். என்னென்ன சொல்ல வரீங்க புரியல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எங்கே போயிட போகிறோம், கேளுக்கு தானே வந்தாகணும், கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவோம். அண்ணே முடியலைன்னா சொல்லிடுங்கண்ணே, நாங்கள் கொடுத்த காசை திருப்பி கொடுத்துருங்க, நாங்கள் வேற ஆளை பார்த்துக்குறோம். என்ன அது கொடுத்த காசை திருப்பி கொடுத்துருங்கண்ணே, வாங்கி பழக்கம் கொடுத்து பழக்கம் இல்லை தெரியுமா? நீங்கள் தான் ஒரே வாரத்தில் வேலையை முடிச்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இப்போ காரணம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சொன்னையா, நான் சொன்னேன், நான் இல்லை நான் சொன்னேன், அவன் இப்போ கேள்வி இல்லையே என்ன பண்ணுறது? வந்துட்டாங்க, 1 லட்சம் வெள்ளி 2 லட்சம் வெள்ளிலாம் நான் அட்வான்ஸ் வாங்கி முடிச்சு கொடுத்துருக்கேன் ஐயா. இவன் வந்துட்டாங்க 5000 வெள்ளி கட்டிட்டு பிச்சைக்கார காசை. நீ கொடுத்த 5000 வெள்ளி என்னைக்கு டோலுக்குமே சரியா போச்சு, சிகரெட்டுக்கு தண்ணிக்கு ஏன் காசை போட்டு கொடுத்துருக்கேன்ல? யா பாருங்கய்யா, இந்த லைனில் 20 வருஷமாக நான் இருக்கேன், எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. நீங்கள் சிரிச்சா நான் சிரிப்பேன், நீங்கள் முடிச்ச மண்டே உடச்சிடணும் கொக்க மக்க. யார்கிட்ட வந்துட்டா பேசுறதுக்கு, கிளம்புங்க அந்த இடத்த விட்டு. மாறப்பா பாரு கிளம்புங்க. தம்பி ஜீவா இருக்கானா? நான் அம்மா பேசுறேயா. ஓ அம்மா, நீங்களா? ஜீவா ஒண்ணு வேலைட்டு வரலையே, அவன் போன் கால் பண்ணி பாத்தீங்களா? இல்லையா, அவன் போன் கிடைக்கல, அவனுக்கு உடம்பு எதுவும் முடியலையா? அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்தப்ப சரியா பேசவே இல்லை. எல்லாம் இந்த வீடு விஷயந்தாம்மா, 1 காசா 2 காசா 15,000 வெள்ளி விட்டு போட்டு இப்போ இப்படி உட்காந்துருக்கோம். என்னது, ஏமாந்துட்டானா? அப்போ அம்மா உங்ககிட்ட ஜீவா இந்த விஷயமும் சொல்லலையா? ஜீவா அம்மா, ஆ என்ன திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் வந்திருக்கீங்க? நான் கேட்டது துடி துடிச்சு போயிட்டேன். சரி எதை பற்றிமா பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன ஜீவா இவ்வளோ நடந்திருக்கு, எல்லாத்தையும் எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டியே. பேராசக்கா, யோசிக்காமல் செஞ்சதுக்கு நான் அனுபவிக்கிறேன். ஒரு 4 நாளைக்கு வீட்டில் வந்து தங்கி இருந்துக்கிட்டா, மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கண்டா. ஆமாம் ஐயா. இல்லைம்மா, விஷயத்தை கேள்விப்பட்டதும் நீங்கள்லாம் வந்தீங்களே, அதுவே எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்னை சுற்றி நல்ல கூட்டாளிங்களாம் இருக்காங்க. அண்ணே ரொம்ப தூரம் போகணும், இருட்டுறதுக்குள்ளார நீங்களாம் கிளம்புங்க. அண்ணே வாணா செலவு. ஜீவா போயிட்டு வரோம், உடம்ப பத்திரமா பார்த்துக்க, ஃபோன் பண்ணேன் போயிட்டு. சரிம்மா. இதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணேன்.
பாப்பா கவலைப்படாத, எதுக்கும் அப்பா நான் இருக்கிறேன், எது இருந்தாலும் சொல்லிடுவேன். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல திட்டங்களை வகுத்துள்ளன. பயனீட்டாளர்களுக்கும் இதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இப்போது இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் எடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன வணிக நடவடிக்கைன்னா, மாதம் மாதம் நாங்கள் பணத்தை கட்டுப்படுத்துங்க, ரொம்ப செலவு பண்ணாதீங்க, சீக்கிரமாக செலவு பண்ணுங்க. மன்சோர் மன்சோர்னு ஜிடபிள்யூ சொன்னப்ப ஒரு உண்மை எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. எங்கள் சோத்தில் மண்ணை போடுறது தான் ஜிடபிள்யூ அப்படி மன்சோர் மன்சோர்னு சொல்லியிருப்பார் போல. ஜேர்னலிஸ்ட்னா எல்லாம் தெரியும்னு இருமாப்பாக இருந்த எனக்கு அந்த 15,000 வெள்ளி ஒரு நல்ல பாடமாக இருந்துச்சு. நான் ஏமாளியாக இருந்தது யார் தப்பு? பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் அவ்வளோ எடுத்து சொல்லியும் அதெல்லாம் காதில் வாங்காமல் போனது யார் தப்பு? அணுகிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. இடையில கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ராஜன் சொல்லி தான் கேள்விப்பட்டேன். எப்படியோ காலம் வேகமாக ஓடிடுச்சு. ஜிடபிள்யூ பற்றியும் எந்த தகவலும் கிடைக்கல. போன பணம் போனது தான். அப்புறம் ஒரு நாள் ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஜிடபிள்யூ பற்றி நான் முழுசாக மறந்து போன சமயத்தில் ஜிடபிள்யூ பெனாங் பீரோலேருந்து இப்போ தான் நியூஸும் ஃபுட்டேஜஸும் வந்துச்சு. ஏதோ காடி கடத்தல் கும்பல் கூட தகராறாம், சுட்டுட்டானுங்க ஆள், ஸ்பாட்லே அவுட். அப்போது பணம் போனதை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை? ஆ, இருக்கே, ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம உயிரோடு இருக்கும்போதே அவன் செத்துட்டான் பார்த்தியா, அதுவும் சூடு பட்டு செத்தான் பார்த்தியா, அது நினச்சா தான் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. கடைசி வரைக்கும் நம்ம கண்ணில் மாட்டாமலே போயிட்டோம். ஜிடபிள்யூ பாலம் செத்தே போயிட்டான் போல. அப்புறம் இங்கே யாரையுமே காலம் அதெல்லாம் போயிட்டேன், நல்லா சாப்பிட போயிட்டேன். பொண்ணு பார்த்துச்சுடா, வீட்டில் பார்த்தது டீச்சராக இருக்காங்க, ஃபஸ்ட்டு கடைசியில் கல்யாணம். இவா நினச்சது கிடைக்கலன்னா கிடைச்சது வச்சு சந்தோஷப்படுவோம், அதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம். அனுபவம் டே நல்லா பேசுகிறேன். எவ்வளோ காலம் தான் போராட முடியும் சாகர் வரைக்குமா? அந்த 15,000 வெளி நெருப்பில் போட்டு தான் நினச்சிக்கோ. டே சின்னதோ பெருசோ, உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை வாங்கிக்கோ, அப்பா அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வழியை பாரு. புத்திமதி இல்லை ஃப்ரெண்டா, ஒரே தட்டில் சாப்பிடுமே அந்த உரிமையில் சொல்கிறேன் ஃப்ரெண்டா. ஏய், சின்னதோ பெருசோ, உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை வாங்கிக்கோ, அப்பா அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ.
இந்த உலகத்தில் ரெண்டு வகையான மனுஷங்க இருக்காங்க. மொத்த ரகம் கிடைச்சதையும் இருக்கிறதையும் வச்சு காலத்தை ஒட்டி செத்து போகிறவங்க. அவங்களுக்கு கனவு மேலே ஆசை இருக்கும், ஆனால் அதை அடையணுங்கிற முயற்சி இருக்காது. அவங்கள பொறுத்தவரை கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் விதி தான். ரெண்டாவது ரகம் இப்படி தான் வாழணும்னு லட்சியத்தோடு வாழ்வாங்க. நான் ரெண்டாவது ரகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இவ விட்ட கட்ட இப்ப போட்ட திட்டம் இங்க பாலிக்குமா கனவு பாலிக்குமா அது நடக்குமா நதிம நடக்குமா கிட்டிக்காரன் போல பணத்தை வீசுனா பப்பத்தி போல ஒருத்த பறந்து பறந்த தள்ளி கிட்டு போயிட்டான் அவன் ஓடிட்டான் அடட்ட வீசுனது யாருக்கு ஆசைப்பட்ட வீட்டுக்கு கையை கிட்டதா இருக்கு பப்பதி அந்த புரோக்கருக்கு வேண்டாம்.